பரிசுத்த ஆராதனையை தேவனாகி கர்த்தன் ஆசீர்வதித்தரும்படி நம் எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தர் நாமத்தை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லார் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இருக்கிற இடங்களில் நம் எல்லாருக்கும் கொஞ்சம் நேர வாயில திறந்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமேன், ஹாலேலூயா. இதுவரைக்கும் நம்ம நடத்தின தேவ கிருபை, இதுவரைக்கும் நம்மை தப்புவித்த தேவ கிருபை, அந்த கிருபை எண்ணி நம் எல்லார் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹாலேலூயா, ஹாலேலூயா. நாம் ஆராதிக்கிற இயேசு அவர் ஜீவனுள்ள தெய்வம், அவர் உயிரோடு எழுந்த தெய்வம், அவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார் அல்லவா. நம்மை விட்டு விலகாத தெய்வம் இயேசு, நம்மை கைவிடாத நல்ல தகப்பன் இயேசு. ஆமேன், ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனை நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளானும், இக்கட்டில் மனித உதவியெல்லாம் விருதாவாய் போனாலும், நம்மை கைவிடாமல் நடத்தின நல்ல தெய்வன், நம்மை கைவிடாமல் தப்புவித்த நல்ல தகப்பன், ஓ தன் பிள்ளையை தோல் மீது சுமந்து வருகிற நல்ல தகப்பனை போல அவனும் இதுவரைக்கும் சுமந்து வந்தாரே. கடந்து வந்த பாதையெல்லாம் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்தாரே. ஒரு தீமையும் செய்யாத நல்ல தேவன். ஆமேன். சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். அப்பாவுமே நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நீ நல்லவர்ப்பா, நீ நல்லவர். நீ நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காகவுமே துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய நாமம் யெகோவாயீர். நீர் எல்லாம் பார்த்துக் கொள்ளுகிற தேவன். எங்க காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவராய் இருந்தீரே. உமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. எங்களை காண்கிற தெய்வமே, எங்களை பாதுகாக்கிற தெய்வமே, எல்ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஆபத்து காலத்தில் எங்களுக்கு அனுகூலமான துணையாய் வந்தவர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய கிருபை. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான். ஆண்டவரே, உம்முடைய செட்டில் மறைவிலே எங்களை மறைத்து கொண்டு, தீங்கு நாளிலே உம்முடைய குடார மறைவில் மறைத்துக் கொண்டு, எங்களை ஒளிப்பிடத்தில் வைத்துக் கொண்டு, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க நல்லவர்ப்பா இயேசுப்பா, நீங்க ரொம்ப நல்லவர்ப்பா. நன்றியோடு, நன்றியோடு, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹாலேலூயா. மரித்தேன் ஆயினும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன கர்த்தர், இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் சொன்னவர், எங்களோடு கூட இருக்கிறீரே. உயிரோடு எழுந்த தெய்வம், மரணத்தை ஜெயித்த தெய்வம், பாதாளத்தை ஜெயித்த தெய்வம், நீர் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. சர்வ சிருஷ்டிகரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீ நல்லவ, நல்லவ, நல்லவ. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம் எல்லார் கரங்களை உயர்த்தி, இருக்கிற இடத்துல நம் எல்லாருடைய கரங்களை உயர்த்தி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படி. ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம்.
அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவராம் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். மரித்தேன் ஆயினும் சதா காலங்களிலும் உயிரோடு சொன்ன கத்த, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவன் இதுவரைக்கும் என்னை கைவிடலப்பா, எங்களோடு கூடவே இருந்து நடத்தினீர். சோர்ந்து போன நேரங்கள், பலவீனப்படுகிற நேரங்கள் ஆண்டவரே எங்கள் கூடவே இருந்து நடத்தினீங்கப்பா. நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உங்களுடைய கிருபை, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. இந்த காலை வேளையில் உங்கள் சன்னிதானத்தில் உங்களை ஆராதிக்க தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்துத்திரப்பா. கத்தாவே சங்கீதக்காரன் சொல்கிறது போல, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது கத்தாவே, எங்கள் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நாங்கள் உமை பாடி சங்கீதனம் பண்ணுவோம் ஆண்டவரே. கத்தாவே இந்த காலை வேளையிலும் உண்மை துதிக்கும்படியாய், உண்மை ஆராதிக்கும்படியாய், எங்கள் நீர்களை தந்தத மேலான கிருபைகளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம்ப்பா. நாங்கள் பாடி ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே எங்கள் நாவோடு கூட நீர் மீட்டுக்கொண்டு எங்கள் ஆத்மாவு கம்பீரிக்க நல்ல பரிசுத்த ஆவியான பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியான கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்யும். ஆராதனை முழுவதும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. கிருபை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம உட்காருவோம். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஆராதனையில் இந்த நேரலையில் இணைந்து கத்தரை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயாம், அல்லேலூயாம். இந்த நாட்களிலே ஒருவேளை சபையில் கூடி ஆராதிக்க முடியாமல் இருந்தாலும், இருக்கிற இடங்களிலே நாம் பவுலடியார் சொல்வது போல, நான் சரீரப்பிரகாரமாக தூரமாக இருந்தாலும் ஆவியிலே உங்களோடு இருப்பது போல என்று சொன்னது போல, நாம் எல்லாரும் சரீரப்பிரகாரமாய் தனித்தனியாக ஒரு இடத்துல கூடியிருந்தாலும் நாம் ஆவியில் ஒருமனப்பட்டு இணைந்து தேவனை ஆராதிப்போம். கர்த்தருடைய ஆராதனையை சுகந்த வாசனை கொண்டு கொள்கிறவர். அல்லேலூயா. இஸ்ரேல் ஜனங்கள் எருசலேமிலே தேவன ஆலயத்தில் வந்து ஆராதிக்க முடியாத சூழ்நிலையிலே அவள் இருக்கிற இடங்களிலே எருசலேமின் திசை நோக்கி ஜெபிப்பார்கள். ஆகவேத்தான் தானியேலும் அவன் பாபிலோனிலே இருந்தாலும் பலகனியை, அதாவது ஜன்னலை திறந்து எருசலேம் ஆலயம் இருக்கிற திசையை நோக்கி ஜெபித்தான். காரணம் என்ன? அவன் சரீரப்பிரகாரமாய் நாங்கள் எருசலேம் தூரத்தில் இருந்தாலும் எங்கள் ஆவியில் நாங்கள் எருசலேம் ஆலயத்தின் பிரசன்னத்தை உணர்ந்து நாங்கள் கர்த்தரை ஆராதிப்போம். நாங்கள் எருசலேம் ஆலயத்தில் ஆராதிக்கும் பொழுது தெய்வீக பிரசன்னம் நிரப்பினது போல இந்த இடத்திலையும் எங்களை தெய்வ பிரசன்னம் நிரப்பும் என்கிற விசுவாசத்தோட உண்மையாய் ஆராதித்தார்கள். கர்த்தரன் ஜனங்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எங்கே இருக்கிறோம் என்பதை விட நீங்கள் இருக்கிற இடத்துல உண்மையாய் முழு இருதயத்தோட கர்த்தரை ஆராதித்து பாருங்க. கர்த்தர் நீ இருக்கிற இடத்துல தன் மகிமையான பிரசன்னத்தை நிரப்ப அவர் உங்க அருகிலே சிங்காசனமிட்டு அவர் அமர்ந்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் அவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது நல்ல ஆண்டவரை ஒரு சில பாடலை பாடி நம்ம எல்லார் கர்த்தரை ஆராதிப்போம். உன்னத பாடல் பதில் 54வது பாடல், தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க தூத சேனை தம் மகிமையுடன் கை கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. எழும்பு சியோனே ஒளி வந்ததே, எரிந்திடும் விளக்கே திருச்சபையே.
எழும்பு சியோனே ஒளி வந்ததே, எரிந்திடும் விளக்கே திருச்சபையே, காரிருளே கடந்திடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே, காரிருளே கடந்திடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே, தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, நலமுடன் நம்மை இதுவரையும் நிலை நிறுத்திடுதே அவர் கிருபை, நலமுடன் நம்மை இதுவரையும் நிலை நிறுத்திடுதே அவர் கிருபை, கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோம், கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோம், தேவ ஆசீர்வாத பெருகிடுதே, துதிகள் நடுவே கத்த தங்கம் தூத சேனைத்த மகிமையுடிரங்க, துதிகள் நடுவே கத்த தங்கம் தூத சேனைத்த மகிமையுடிரங்க, தேவ ஆசீர்வாத பெருகிடுதே, உயர்த்திடுவார் கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம், குறித்திடும் ஆமே சொந்து போகாதீங்க, ஏற்ற நேரத்தில் கர்த்தர் தலையை உயர்த்துவார், அடங்கிடுவோம் தாழ்வில் நம்மை நீனைத்தாமரை வாழ்வினில் துதித்திட வாய் தீரப்போம், தாழ்வில் நம்மை நீனைத்தாமரை தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கத்த தங்கம் தூத சேனைத்த மகிமை உடிரங்க, துதிகள் நடுவே தூத சேனைத்த மகிமை உடிரங்க, தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, தெரிந்தேடு தாத்தம் மகிமைக்கென்றே பரிந்துரைத்திடுவார் பிழைத்திடுவோம், தெரிந்தேடு தாத்தம் மகிமைக்கென்றே பரிந்துரைத்திடுவார் பிழைத்திடுவோம், ரட்சிப்பினால் அலங்கரித்தார் ரட்சக திருவடி சேர்ந்திடுவோம், ரட்சிப்பினால் அலங்கரித்தார் ரட்சக திருவடி சேர்ந்திடுவோம், தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கத்த தங்கம் தூத சேனைத்த மகிமையுடிரங்க, துதிகள் நடுவே ஆமே தூத சேனைத்த மகிமையுடிரங்க, தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, பெருந்தொடி கேட்க ஏகிடுவோம் பரலோகம் திறந்தே அவர் வருவார், பெருந்தொழி கேட்க ஏகிடுவோம் பரலோகம் திறந்தே அவர் வருவார், உன்னதத்தில் உயர் ஸ்தானத்தில் என்றென்றும் அவருடன் வாழ்ந்திடுவோம், உன்னதத்தில் உயர் ஸ்தானத்தில் என்றென்றும் அவரு வாழ்ந்திடுவோம், தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கத்த தங்கம் தூத சேனைத்த மகிமை உடிரங்க, துதிகள் நடுவே கத்த தங்கம் தூத சேனைத்த மகிமை உடிரங்க, தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, குறித்திடும் வேளை உயர்த்திடுவாம் கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம், குறித்திடும் உயர்த்திடுவாம் கிறிஸ்துவின் கரத்தில் தாழ்வில் நம்மை தாழ்வில் நம்மை அமே தவறை வாழ்வில் துதித்திடவாய் உன்னை தாழ்வில் நினைத்ததே வாழ்வில் நம்மை
ஒரு புதிய வாழ்க்கையை வைத்திருக்கிறவர், நிச்சயமாய் உன் தலை உயர்த்துகிறவர். தேவாசீர்வாதம் பெருகிடுவே, துதிகள் நடுவே கத்த தங்க, துத சேனைத்த மகிமையோடு இறங்க. துதிகள் நடுவே கத்த தங்க, தேவ சேனைத்த மகிமையோடு இறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. அல்லேலூயா, அல்லேலூயா. குறித்திடும் வேளை உயர்த்திடுவான். கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். ஏற்ற காலத்திலே நம் உயர்த்துகிற கரம் கர்த்தருடைய கரம். அல்லேலூயா. ஆகவே இதுவரை அழைத்த தேவன், வேதம் அழகாக சொல்கிறது, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வாழ்க்கையில் நாம் தாழ்ந்து போன நேரங்களில், அற்பமாக எண்ணப்பட்ட நேரங்களில் நம்மை நினைவு கூர்ந்து நம்மை உயர்த்தின தேவன் இந்த கால வேளையங்களை பார்த்து சொல்கிறார், ஏற்ற காலம் உண்டு, இன்னமும் கர்த்தரை உயர்த்துவதற்கு அவர் உண்மையிலவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த வந்த பாதையில் வெட்கப்படாமல் நடத்தின தேவன், வெட்கப்படுத்தாமல் உயர்த்தின தேவன் இப்பொழுதும் அவர் கரத்தில் அடங்கி இருக்கும் பொழுது, ஏற்ற காலம் உண்டு, எங்க தலை குனிந்தீர்களோ அங்கே உயர்த்துவதற்கு கர்த்தர் உண்மையிலவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நல்ல ஆண்டவரை இன்னொரு பாடலை பாடி, கிருபையால் நிலைநிற்கிறோம், தேவ கிருபையால். 902 பாடல். இந்த பாடலை பாடும் பொழுதே, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் நிற்கிறதே உங்கள் கிருபை தான்ப்பா, அந்த கிருபை இல்லைன்னா நான் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நிற்க முடியாது, அந்த கிருபை போதும்னு சொல்லி பாடி ஆராதிப்போம். கடைசரணம் வல்லமை அளித்தது உங்கள் கிருபை. சரணம் பாடும் பொழுது எல்லாரும் இருக்கிறதில் வணங்கால் பிடிட்டு பாடி நாம் கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நிலை நிற்கின்றோ, தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோ, கிருபையால் நிலை நிற்கின்றோ, தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோ. கிருப 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 சேர்ந்து கிருப கிருபாண்டவரே கிருப கிருப தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோ, கிருபையால் நிலை நிற்கின்றோ, தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோ. பே சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெயர் சொல்லி அழைப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோ, நிலை நிற்கின்றோ, தேவ கிருபையால் நீதிமானாய் நின்றோ. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க ஒரு மனமாய் கிருபை. அந்த கிருபை கிருபை kiruba 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 kirubayal nilai nirkindro, deva kirubayal nilai nirkindro, kirubayal nilai nirkindro, deva kirubayal kattugalai neekiyadu, கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை. என் காயங்களை கட்டியது உங்க கிருபை, கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை. என் காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 உங்க கிருபை மாத்திரமே. கிருபை கிருபை கிருபையால் நிலை
கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் வல்லமை அளித்தது, வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. கிருபை 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 கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் வல்லமை அளித்தது, வல்லமையை அளித்தது உங்க கிருபை. வரங்களை வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவர்
தந்த எல்லா ஈவுகளை காட்டிலும் மேலான ஈவு ரட்சிப்பு என்கிற ஈவு. அந்த ஈவுக்காக எல்லாருக்கும் துதிப்போமா. என்னை ரட்சித்தீரே ஆண்டவரே, என்னையும் பரிசுத்தமாக்கினீரே, என் சாபங்களை உடைத்தீர் அல்லவா, என்னையும் ஆண்டவரே ஒரு புதிய மனிதனாய் மாற்றினீரே. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், ஒன்றுமில்லாத நேரங்களிலோ குறைவான சூழ்நிலைகளிலோ அவர் நம்மை நினைவு கூர்ந்து நடத்தினார் அல்லவா. மனாந்தர பாதையானாலும் நம்மை அற்புதமாய் நடத்தினார் அல்லவா. அந்த இயேசு நல்லவர், நல்லவர். துதிங்க, துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் அல்லவா. இருக்கிறவராகவே இருக்கிறவராய், நம் வாழ்க்கையில ஒரு நாளும் மாறாதவராய், நம்மை கரம் பிடித்து நடத்தினாரே, நம்முடைய காயங்களை ஆற பண்ணினாரே. உலக நம்மை காயப்படுத்தின பொழுதெல்லாம், உலக நம்மை வேதனைப்படுத்தின பொழுதெல்லாம், அந்த காயங்களை ஆற பண்ணி அந்த வேதனைகளை மாற்றி கண்ணீர் எல்லாம் கழிப்பாக்கிற நல்ல தேவர். ஹல்லேலூயா. அணைத்து கொண்டு நம்மை கரம் பிடித்து நடத்தின தேவனவர். ஒருவனை அவன் தாய் தேற்றது போல நான் அவனை தேற்றுவேன். அவர் நம்மை ஆற்றி தேற்றி நடத்தினார். அவர் கிருபை மாத்திரமே நம்மோடு இருந்தது. நாம் நிர்மூலமாக ஆதரிப்பது கர்த்தருடைய கிருபை. நாம் நிர்மூலமாக ஆதரிப்பது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை போராட்டம், எத்தனை பாடுகள், ஆனால் நாம் நிற்கிறோம் என்றால் அது நம்முடைய பெல்ல நல்ல கிருபையே, கர்த்தருடைய கிருபையே. அந்த கிருபை மாறாதது, அந்த கிருபை மாறாதது. இன்னைக்கு நாம் ஜீவனோடு இருப்பது கிருபை, இன்னைக்கு நாம் ஜீவனோடு இருப்பது கிருபை. இதுவரை நடத்தின தேவ கிருபை, இதுவரை நம்மை பாதுகாத்த தேவ கிருபை, இதுவரை நம்மை தப்பவித்த தேவ கிருபை. அவனுக்கு எதிராய் குடியேந்தினாரே. நம்மை தூக்கி எடுத்தாரே, பயங்கரமான குளியிலே இருந்து நம்மை தூக்கி எடுத்தாரே. அந்த இயேசு நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும், கிருபை மாத்திரமே, கர்த்தர் கிருபை மாத்திரமே என் காய விளிம்பில் இருந்து வந்தோம், எத்தனை தரம் நாம அழிந்து போகிற அளவுக்கு ஏராளமான நெருக்கம். சில நேரங்களில் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்கிற முடிவுக்கு வந்த பொழுது கூட நம்மை தப்புவித்து நடத்தினது நம்முடைய பலன் அல்ல, கர்த்தருடைய கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும், உலகம் நினைத்தது நான் என் குடும்பம் ஒன்னு இல்லாம அழிந்து போவோம் என்று சொல்லி, ஆனால் இன்னைக்கு நாங்க தலை நிமிர்ந்து நிற்கிறோம் என்றால் அது எங்க பலன் அல்ல, எங்க தேவ கிருபை என்று எத்தனை பேர் சொல்ல முடியும். அந்த கிருபை என்ன ஆராதிப்போமா. தேவன் விரும்புகிறதெல்லாம், அவர் பாராட்டின கிருபைக்கு ஈடாக தேவன் விரும்புகிறதெல்லாம் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்ளுகிற ஆராதனையே கர்த்தர் விரும்புகிறார். அருமையான தேவ ஜனமே, நாம குடும்பம் இருப்பது கிருபை, அதை உணர்ந்து கத்தர் ஆராதிப்போமா. இருக்கிறது எல்லாம் எழுமி நின்று கொஞ்ச நேர கத்தர் ஆராதிக்க போகிறோம். அந்த வருடம் திரும்ப உணர்ந்து பாடப்போகிறோம். நாங்கள் நீதிமானாய் மாற்றினது உங்க கிருபை தாப்பா, வல்லமை அளித்தது உங்க கிருபை. எத்தனையோ காரியங்களை செய்ய முடியாம நாங்கள் தவித்தோம், ஆனால் செய்வதற்கான பலனை கொடுத்தது உங்க கிருபை. எத்தனையோ காரியங்களை செய்வதற்கு எங்க கரங்களிலே அந்த தேவைகள் சந்திக்கப்படாமல் இருந்தது, ஆனாலும் தேவை சந்தித்து எங்க காரியங்களை வாய்க்கப்படுறது உங்க கிருபை. அந்த கிருபை கொண்டாடுகிறோம் என்று சொல்லி அந்த கிருபை என்ன நாம் ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. சேர்ந்து நன்றியோடு பாடுவோமா. கிருபை கரங்களை தண்ணி உற்சாகமாய் ஆவியில் நிரம்பி ஆராதிக்க. கிருபை, 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ
கிருபையால் கட்டுகளை நீக்கியது, கட்டுதலை நீக்கியது உங்க கிருப, காயங்களை கட்டியது உங்க கிருப, கட்டுதலை நீக்கியது கிருப, என் காயங்களை ஆமே உலகம் காயப்படுத்தினாலும் காயங்களை ஆற பண்ணின கத்தர் என்னை கத்த சொல்கிறார், காயங்கள் ஆறும் உன்னதங்கள் முறித்து போகும், கிருபையால் நிலை நிற்கின்றோ, தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோ, கிருபையால் நிலை நிற்கின்றோ, தேவ வல்லமை அளித்தது வல்லமையை அளித்தது நாமே நல்லவன் நீ பாராட்டின் எல்லா தயவுக்காக இராவிட்டால் மனிதர் என்றைக்கோ நம்மை உயிரோடு காரியங்கள் எத்தனை நிந்தி அவமானங்கள் இவைகளுக்கு மத்தியில இத்தனை புயல்களுக்கு மத்தியிலையும் கர்த்தர் நாம் நிர்மூலமாகாதபடி பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். ரிஷாதாரா எழும்பினாலும் எத்தனை பேர் நம்முடைய காரியங்களுக்கு எடுக்க பார்த்தாலும் கத்தரோ நமக்கு அனுகூலமா இருந்தார் அல்லவா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். இந்த கால நேரத்தில் கத்தோனை பார்த்து சொல்கிறார், அநேக காரியங்கள் நினைத்து ஒருவேளை நீ சோர்ந்து போயிருப்பாயனால் கத்தருனை பார்த்து சொல்கிறார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த கால வேளையில கத்தர் சொல்கிறார், எந்த ஆசீர்வாத
ஆசீர்வாதம் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் சொல்கிறார், நிச்சயமாகவே நான் அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்வேன், நான் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். கரங்களை தட்டி கர்த்தராவது மயம்படுத்துவோமா? ஹல்லேலூயா! நீ சோர்ந்து போகாதே, தாமதமாகிறது என்று சோர்ந்து போகாதே. ஐயோ, இந்த காரியம் இத்தனை நாளாய் தடையா இருக்கிறதே, நீ சோர்ந்து போகாதே. உன்னை நினைவு கூறுகிற தெய்வம் சொல்கிறார், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ரிவலதரலதுரன மனதரலதன ரிகரதுரியானி மனதன. கர்த்த நல்லவ, அநேக காரியங்கள் அநேக சூழ்நிலைகள் உன்னை திகிலுக்குள்ளாய் நடத்துகிறதோ, அநேக காரியங்களை எண்ணி எண்ணி கலங்கிக் கொண்டிருக்கிறாயோ, ஐயோ இந்த காரியம் மாத்திரம் வாழ்க்கை நடக்காதிருக்குமானால் என் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாகிவிடுமே. ஐயோ, இந்த காரியம் வாழ்க்கையில் சக்சஸ் ஆகாவிட்டால் ஐயோ என் காரியமே தோற்று போய்விடும் என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் சொல்லி பயப்படாத, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ சோர்ந்து போகாத. கர்த்தருனை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவர், கர்த்தர் உனக்கு நல்லவராகவே இருக்கிறார், அவர் உனக்கு நன்மை செய்கிற கர்த்தர், ஒரு நாள் உன் வெட்கப்படுத்த மாட்டார். எந்த காரியத்தை குறித்து நீ கலங்கிக் கொண்டிருந்தாலும் சரி, எந்த காரியத்தை குறித்து நீ பயந்து கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த காலவேளை உன்னை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, உன் காரியம் நினைத்து நீ கலங்காதே, கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார், கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். யார் எனக்காக வழக்காடுவான், யார் எனக்காக பரிந்து பேசுவான், யார் எனக்காக உதவி செய்வான், நீ சோர்ந்து போகாத. மனிதர்கள் உனக்காக வழக்காடாவிட்டாலும், மனிதர் உனக்காக பரிந்து பேசாவிட்டாலும், கர்த்தர் உன் இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன், உன் காரியங்கள் அவர் வாய்க்க பண்ணுவார், நீ சோர்ந்து போகாத. நீ அழைத்த தேவன் உண்மை இல்லவ, அவன் நினைவு கூறுகிற தெய்வம், அவன் நினைவு கூறுகிற தெய்வம். வேதம் சொல்லுகிறது, ராகேல் பிள்ளை இல்லாதிருந்த பொழுது யாக்கோவை பார்த்து கலங்கினார், ஐயோ எனக்கு பிள்ளை கொண்டு இல்லாவிட்டால் சாகிறேன் புலம்பினார். யாக்கோபு சொல்லுகிறார், நான் தேவனா, நான் இப்பொழுது பிள்ளை தர முடியும்? ஆறுதலான வார்த்தையை தேடி போன ராகேலுக்கு ஏமாற்றம் தான் வந்தது. ராகேலுக்குள்ள வேதனை, கலக்கம், திகில். வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் ராகேலை நினைவு கூர்ந்தார், கர்த்தர் ராகேல் நினைவு கூர்ந்தார். இந்த கால வேளையில கர்த்தவனை பார்த்து சொல்கிறார், அநேக மனிதருடைய வார்த்தைகளுக்கு ஏமாற்றமாகி விட்டதோ, அநேக மனிதருடைய அன்பு உனக்கு ஏமாற்றமாகி விட்டதோ, அநேக காரியங்களை எண்ணி எண்ணி கலங்கி கொண்டு நீ திகைத்து நிற்கிறாயோ, கர்த்தர் ராகேல் நினைவு கூர்ந்தவர், உன்னை நினைவு கூறுகிறவர், அவர் உன்னையும் ஆசீர்வதிக்கிறவர், உன் தலையை உயர்த்துகிற தேவர். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் என்ன நினைவு கூறுகிற தெய்வம்? என்னை நினைத்து பார்ப்பதற்கு ஒருவரும் இல்லை, நான் எல்லாராலும் மறக்கடிக்கப்பட்டிருக்கேன் தான் நீ புலம்புறேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உன் இருதய புலம்பலை பார்க்கிற கர்த்தர் சொல்கிறார், நான் எல்லாராலும் மறக்கடிக்கப்பட்டுட்டேன், என் நினைத்து பார்ப்பதற்கு ஒருவரும் இல்லை, என்னை ஒரு பொருட்டா எண்ணுவதற்கு யாரும் இல்லை, செத்தவனை போல மறக்கப்பட்டு இருக்கிறேன். இந்த கடவுள கத்த சொல்கிறார், நீ சோர்ந்து போகாத, எல்லாரும் மறந்து போனாலும் நினைவு கூறுகிற தெய்வம் உனக்கு உண்டு, உன்னை மறவாமல் நினைக்கிற தெய்வம் உனக்கு உண்டு. இதுவரை உதவி செய்தவர் இன்னும் உதவி செய்வார். ஆகாரின் அழுகுறளை கண்ணோக்கி பார்த்த தெய்வம், வனாந்தரத்தில் கைவிடப்பட்டவளாய், மறக்கடிக்கப்பட்டவளாய், தூக்கி வீசப்பட்டவளாய், வனாந்தரத்தை அழைந்து திரிந்த ஆகாரின் அழுகுறளை கேட்ட தெய்வம் நினைவு கூறுகிறவர். சொல்லுவோம், எல்லாரும் உயர்த்தி விசுவாசத்தோட மறவாம நினைத்திரையா, மனதார நன்றி சொல்லுவேன். விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். ஆகார் சொல்கிறார், ஐயோ நான் எல்லாரும் மறக்கடிக்கப்பட்டேன், எல்லாரும் மறந்தான் எண்ணினேன், ஆனா என்னை காண்கிற தெய்வத்தை நான் கண்ணோ கண்டே என்று சொல்லி லகாய் ரோயி என்ற துறவுக்கு பெயர் வைத்தாலாம். நீ நாம சொல்ல போகிறோம், நான் எல்லாராலும் மறக்கடிக்கப்பட்டுட்டேன், இனி அவ்வளவுதான் நினைத்தேன், ஆனா என்ன நினைவுக்குற தெய்வம் எனக்கு உண்டு, நிச்சயம் எனக்கு அற்புதம் செய்வார். சொல்ல முடியுமா? கரங்களை உயர்த்தி மறவாமல் நீனை தீரையா, மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நீனை தீரையா, மனதார நன்றி சொல்வேண்டவரே, மனதார நன்றி சொல், இரவும் பகலும்
இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் இதுவரை நடத்தினால எப்படிமா உனக்கு கைவிடுவார் சகோதரா, எப்படி உனக்கு கைவிடுவார்? இதுவரை நடத்தினீரே. கரங்களை உயர்த்தி சொல்லு, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றியோடு சொல்லுங்க பார்க்கலாம், நன்றி என்ன நினைவு கூறுகிறது விசுவாசத்தோட பாடு. கோடி கோடி எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. சொல்லுங்கப்பா, இதுவரைக்கு நீங்க தான்ப்பா உதவி செய்வீங்க. இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்ணீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. யாருமே இல்ல நினைச்ச என்னை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் உண்டு. என்னையும் கண்ணீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரத்துல இதுவரைக்கும் தூக்கி நடத்தினால ஒரு நாள் கூட கைவிட மாட்டான், ஒரு நாள் கூட கபடுத்த மாட்டான். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. மறவாமல் நினைத்திரையா, மறவாமல் நினைத்திரையா. மனதார நன்றி சொல்வோம், மனதார நன்றி சொல்வே. உலகத்தின் ஆழத்திலிருந்து எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார இரவும் பகலுமே, இரவும் பகலும் நினைவாயிருக்கிற தெய்வம் சொந்து போகாத அப்பா இயேசு எப்பவுமே நினைவா இருக்கிறார். சகோதரியே, குடும்பத்தை கத்தர் மறக்கல, பிள்ளைகளை கத்தர் மறக்கல, நிச்சயமாய் ஆசீர்வதிப்பா. இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. கரங்களை அசைத்து கோடி நன்றி. மறவாம நினைவு கூறுகிற தெய்வம், ஒரு நாள் அவன் கைவிடாத தெய்வம், அந்த நல்ல தெய்வத்தை எல்லார் கரங்களை தட்டி கத்தன மயம்படுத்துவோமா. இதுவரைக்கும் மறவாம நடத்தின தெய்வம் என்னைய குடும்பத்தையும் மறக்க மாட்டார், என் பிள்ளைகளை கத்தர் மறக்க மாட்டார். அவன் நினைவு கூறுகிற தெய்வம், நாங்க ஒரு நாள் மறக்கடிக்கப்படுவது இல்லை, நாங்க ஒரு நாள் மறக்கடிக்கப்படுவது இல்லை, நாங்க வெக்கப்பட்டு போவது இல்லை. ஏற்ற காலத்தில் எங்களை உயர்த்துகிற கத்தரின் கரம் எங்களுக்கு உண்டு, ஏற்ற காலத்தில் தலையை உயர்த்துகிற கத்தரின் கரம் எங்களுக்கு உண்டு.
ஒரு நாள் எங்களுக்கு வெட்கப்பட விடமாட்டார், ஒரு நாள் தலை குனிய விடமாட்டார். எங்க தலை உயர்த்தப்படும், எங்க தலை உயர்த்தப்படும். நான் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாய் கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார். நான் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாக கர்த்தரை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அவர்களை பெருக பண்ணுவார், அவர்களை பெருக பண்ணுவார். உலக நினைக்கிறபடி நான் உடந்து ஒரு நாளும் நான் வீணாய் போவதில்லை. கர்த்தரினை உயர்த்துகிறவர், கர்த்தனை உயர்த்துகிறவர். சோர்ந்து போகாத சகோதரா, சோர்ந்து போகாத. உலகம் உன்னை சபிக்குதுன்னு சோர்ந்து போறியா? உலகம் உன்னை பார்த்து அநேக தவறான காரியங்களை விமர்சித்து உன் வாழ்க்கை அவ்வளவுதான், உலகம் நியாய தீர்ப்பதை பார்த்து புலம்புகிறாய், நீ அதோடு அழிந்து போவாய் என்று சொல்லி உலகம் உன்னை சபிக்கிறதோ, நீ சோர்ந்து போகாத. உன்னை அழைத்த தேவன் உண்மை இல்லவர், உலகத்தில் இருப்பவனை பார்க்கிற உனக்குள் ஒரு பெரியவர். காரணம் இல்லாமல் இட்ட சாதம் அது உண்மையில் ஒரு நாளும் தங்காது, அது பறந்து போகிற குருவியை போல பறந்து போய்விடுமா? நீ சோர்ந்து போகாத. சபிக்கிறார்களே என்று சொல்லி புலம்புகிறாயோ, ஐயோ அவங்க விட்ட சாபத்து போலவே வாழ்க்கை போயிடுமோ என்று புலம்புகிறாயோ, மனிதர் இட்ட சாபம் மேல தங்காது. கர்த்தரை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நான் ஒன்று மாத்திரம் செய்ய போகிறோம், அப்பா இயேசு கையில் நூற்றுக்கு நூறு சரண்டர் ஆகிறப்போறோம். நீங்க என்னை உயர்த்துங்கப்பா, நான் நினைச்சேன் என் பலத்தினால என் வாழ்க்கையை நான் மேல கொண்டு வந்துட முடியும்னு. இல்லப்பா, நீங்க தான் பையனை ஆசீர்வதிக்கணும், நீங்க தான் பையனை உயர்த்தணும். என் சுய பலத்துல சாமர்த்தியத்துல போராட்டங்களோடு பிரச்சனையோடு போராடின நாட்கள் போதும் ஆண்டவரே. நீங்க என்னை ஆசீர்வதிங்கப்பா, நீங்க என்ன ஆசீர்வதிங்க. எத்தனை பேர் கர்த்தரை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறோம். வேதம் சொல்லுகிறது ஏற்ற காலத்தில் அவர்களை உயர்த்தும்படி அவர் பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஒரு நாள் உண்டு கர்த்தன் உயர்த்த போகிறா, அவர் கையில் அடங்கி இருக்க ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன்ப்பா, நான் உங்களை நூற்றுக்கு நூறு நம்புறேன், என்னை உயர்த்துவீங்க. சொல்லும் எல்லா கரங்களும் உயர்த்தி ஒரு விஷய கடைசி அர்ப்பணிப்போட, ஒரு அர்ப்பணிப்போடு இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். ஒரு அர்ப்பணிப்போடு ஆராதனை முடிக்க போ. யாரெல்லாம் கர்த்தனை உயர்த்த போகிறான்னு விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் நான் நினைப்பதற்கு வேண்டுகோள் அதிகமாய் கர்த்தனை ஆசீர்வதி பெருக பண்ண போகிறான்னு விசுவாசிக்கிறீங்களோ, அவங்க எல்லா கரங்களும் உயர்த்தி கர்த்தருக்கு அதில் ஒப்பு கொடுப்போமா? நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரனா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறே இது யாருக்கு தெரியும்? உடைஞ்ச பாத்திரம் தான் பாத்திரம், நீங்க பயன்படுத்துவீங்க தெரியும். சொல்லுங்க அப்பாவை பார்த்து, இது யாருக்கு புரியும்? தலை நீங்க உயர்த்த வாழ்ந்தவன் நான்,
அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். மறுதளிச்ச நாட்கள் ஏறாதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவார் நீர் உதவாதி, நீர் இல்லாம என் பொழுதும் விடியாதே. உதவாத என் நீதி உதவாது, நீங்க இல்லாம என் பொழுதும் விடியாதே. நீங்க இல்லாமல் என் பொழுதும் விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுதும் விடியாதே. தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா ரக்கணி குமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அவர் கரத்துல நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அவர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க, அவர் பலத்த கைக்குள் அடங்கிருங்க, விசுவாசத்தோட காத்துருங்க. உங்க தலையை நிச்சயமாய் கர்த்தர் உயர்த்துவார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவராம் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமா நாங்கள் உண்மை பாடி துதித்து ஆராதிக்கின தந்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, நிச்சயமாகவே நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவே என்று சொன்ன கர்த்த எங்களை உயர்த்தினை உண்மையிலவர். உன்னை கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர், இந்த வார்த்தை கேட்ட ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளை வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க. மீத நேரத்தை பொறுப்பிட்டது நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் வேதத்தை கருத்தில் எடுத்து சங்கீதத்தின் புத்தகம் 119வது சங்கீதம், சங்கீதத்தின் புத்தகம் 145வது வசனம் முதல் 160வது வசனம் வரை நம்ம எல்லாரும் மாறி மாறி வாசிக்கலாம். இருக்கிற இடத்துல நீ வீடுகள் எல்லாரும் எழும்பி நின்று வேத்த கரத்தில் எடுத்து 119வது சங்கீதம் 145லிருந்து 160 வரை நம்ம வாசிக்கலாம். முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளுவேன். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை இரட்சியும், அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்து கொள்ளுவேன். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும், கர்த்தாவே உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும். தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சபிக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய வேதத்துக்கு தூரமா இருக்கிறார்கள். கர்த்தாவே நீர் சமீபமாய் இருக்கிறீர், உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. நீர் உம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். ரட்சிப்பு துன்மார்க்கிற்கு தூரமாயிருக்கிறது, அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள். கர்த்தாவே உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாயிருக்கிறது, உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் சாட்சிகளை விட்டு விலகேன். உமது வசனத்தை காத்துக்கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவறுப்பாய் இருந்தது. கடைசி 2 வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன், கர்த்தாவே உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம். கர்த்தருடைய நல்ல சங்கீதத்துக்காக கரத்தை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து சுகமளிக்கிற ஆராதனை இருக்கிறது எல்லா கரங்களை உயர்த்தி இந்த வேளையில் நம்முடைய சரீர சுகத்துக்காய், தெய்வீக சுகத்துக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த சதை கேட்கிற யாராகிலும்
எப்பேருடைய வியாதியில் நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் இருக்கிறது வலது கருத்து உயர்த்தி விசுவாசத்தோடு இந்த வியாதியிலிருந்து கத்த தெய்வீக சுகம் தரும்படி நம்ம எல்லாரும் கத்தரை சோத்திரம் பண்ணுவோமா? ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். அப்பா உங்களுடைய தெய்வீக சுகம் தருகிற வர கரம், ஆண்டவரே தெய்வீக வல்லமையுள்ள கரம் ஆண்ட ஒவ்வொருவர் மீது இறங்குவதாக, ஒவ்வொருவர் மீது இறங்குவதாக. விசுவாசத்தோடு உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் சரி தெய்வீக சுகம் தெய்வீக விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. உன் வேதனை நீங்கி நீ சுகமா இரு என்று சொன்ன கர்த்தர் ஒரு அற்புதமான விடுதலை கட்டளையிடுவீராக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சபைக்கு வருகிற சகோதரர் முகேஷருடைய தகப்பனாருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருப்பதினால் அவருக்கு அடைபட்ட அந்த வால்வுகளில் ஸ்டட் வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த கார் இந்த ப்ராசஸ் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் முடிய அருமையான தகப்பனார்கள் நல்ல தெய்வீக சுகத்தை தரும்படி நம்ம எல்லார் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. சோதிரம் 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 சோதிரம். கர்த்தர் நல்லவர். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சபை மக்கள் எல்லாருக்காக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்கட்டும்ப்பா. தெய்வீக சுகம் தந்து நடத்துங்க. யாரெல்லாம் நீ பலவீனப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் பலப்படுத்துங்கப்பா. உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருன்னு சொன்ன கர்த்தர் ஒவ்வொரு பலப்படுத்துங்க. ஆசீர்வதியும் விசேஷமாய் அருமையான சுக முகேஷுடைய தகப்பனார் சித்தையன் அவர்களுக்கு அதிகமாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு தெய்வீக சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக நான் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த இதய வழிகள் எல்லாம் மாறட்டும். அடைபட்ட அந்த வால்வுகள் எல்லாம் ரிலீஸ் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வீக சுகம் தந்து நடத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஆராதனையில் கர்த்தர் சமூகத்தில் இந்த நேரலையில் இணைந்து ஆராதிக்கிறவங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயாம் அல்லேலூயாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குடும்பமாய் தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி தேவனை ஆராதிக்கும்படி கூடியிருக்கிற உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரமும் இந்த வாரமும் ரெண்டு வாரங்களிலே மத வழிபாடு ஸ்தலங்கள் திறக்கக்கூடாது என்று சொல்லி அரசாங்கம் நமக்கு அறிவித்திருந்ததினால் நாம் இந்த நேரலையில் இணைந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். வருகிற வாரம் ஒருவேளை தளர்வுகள் இருக்குமானால் தெய்வ சித்தமானால் சபையை நாம் கூடி ஆராதிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அலேலூயாம் அலேலூயாம். அது குறித்தான அறிவிப்பை உங்களுக்கு வர வாரத்தில் இடைப்பட்ட நாட்களில் அறிவிக்கப்படும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை அரசாங்கம் அதற்கான அனுமதியை கொடுத்து நாம் ஆராதிக்க வாய்ப்புகள் இருக்குமானால் தெய்வ சித்தமானால் நாம் இப்படி கூடி ஆராதிப்போம். நிச்சயமாகவே கத்த பெரிய காலம் செய்வார். வழக்கம் போல் நம்முடைய ஆராதனைகள் செவ்வாய்க்கிழமை நன்மங்கலம் சபையில் உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கும், வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு எம்ஜிஆர் நகர் பகுதியில் இருக்கிற நம்முடைய சபையிலும் உபவாச கூட்டம் நடைபெறும். அதே போல் செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிலிருந்து 8 மணி வரை எம்ஜிஆர் நகர் சபையில் பெண்கள் கூட்டமும், வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிலிருந்து 8 மணி வரை நமக்கு நன்மங்கலம் சபையில் பெண்கள் கூட்டம் உண்டு. சபையார் உற்சாகமே கலந்து கொள்ள பிரயாசப்படுங்க. உபவாச ஜபமானாலும் பெண்கள் ஐக்கியமானாலும் பெண்கள் கூட்டத்தில் பெண்களும் சகோதரிமார்கள் உற்சாகமே கலந்து கொள்ளுங்க. உபவாச ஜபத்தில் எல்லா தெய்வ பிள்ளைகளும் உற்சாகமாக கலந்து கொள்ள பிரயாசப்படுங்க. அநேகர் எனக்கு நேரம் இல்லை என்று அநேகர் சொல்கிறத நாம் பார்க்குறோம். அதாவது நாம் ஒரு காரியத்தை நம்முடைய தனிப்பட்ட காரியத்தை நாம் செய்வதற்கு எப்படி நேரத்தை என்ன செய்தோம் ஒதுக்கிடுறோம். நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை நமக்கு இருக்குன்னு சொன்னால் இன்றைக்கே அதுக்கான காரியத்தை ஒதுக்கி நாளைக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் வராதபடி இன்றைக்கே எல்லாத்தையும் நம்ம சரிப்படுத்திட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்தை நம்ம சொந்த காரத்தை ஒதுக்குறோம். ஆனால் தேவனை ஆராதிக்க வரும் பொழுது நேரம் இல்லைன்னு சொல்லிடுறோம். ஒருவேளை நீங்கள் கட்டாயமாக தினந்தோறும் வேலைக்கு போகிறவர்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை உபவாசத்துக்கு வர முடியாது என்றால் பரவாயில்ல. ஆனால் அந்த நாட்களிலே நீங்கள் விடுமுறை வீட்டில் இருப்பீங்களானால் கலந்து கொள்ள பிரயாசப்படுங்க. அதே போல் சகோதரிமார்களும் அந்த பெண்கள் கூட்டம்னு சொல்லும்போது மாலை அந்த 1 மணி நேரம் அந்த வாரத்துக்கு ஒரு நாள் அதை ஒதுக்கி தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்து ஜெபிக்கு ஒப்புக் கொடுங்க. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் எவ்வளோ நேரம் செலவிடுகிறீங்களோ அதுவும் ஆசீர்வாதம். நீங்கள் உலகத்தில் எவ்வளோ நேரம் செலவிடுறீங்களோ அதல்ல.
நித்தியம் வரை உங்களை கொண்டு போகிறது கர்த்தர் சமூகத்தை செலவிட நேரம் தான். ஆக சகோதரனும் சரி, நீங்கள் வீடுகள் இருப்பீர்களானால் இந்த உபவாச நாட்களில் சபையில் வந்து ஆராதிக்க ஒப்பு கொடுங்க. இந்த உபவாச நாட்கள் விசேஷ கூட்டம், அதே போல் அதிகாலை ஜபம். நான் கடந்த நாட்கள் 21 நாட்கள் அதிகாலை ஜபம் நடத்தினோம். வருகிறவர்கள் தான் வந்தார்கள், வராதவர்கள் வராமலேயே இருந்துடுறோம். காலை 5 மணிக்கு அதிகாலை ஜபம் என்று சொன்னால் அதுக்கு வரணுங்கிற தாகம் உங்களுக்கு இருந்தால் முந்தின நாளே உங்கள் சரீரம் பலவீனப்படாதபடி அதுக்கு ஆயத்தமாகிவிடுவோம். ஆகவே வருகிற நாட்களில் ஆகிலும் கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து ஆராதிப்பதற்கு உற்சாகமாக இந்த நேரங்களை ஒதுக்குங்க. அதற்கு விருப்பத்தோடு ஆயத்தமாகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த உபவாச ஜெபம் பெண்கள் கூட்டம் தொடர்ந்து நடைபெறும். அதற்காய் தொடர்ந்து ஜெபிங்க, கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது செய்தி நேரம். நம் எல்லார் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய். நம் எல்லார் கண்களை மூடி எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவன், 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 நல்லவன். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா நாண்டும் நோக்கி பார்ப்போம். அப்பா, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உடைய வசனங்களை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. உடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. அல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை பாதுகாப்பவர், என்னோடு இருப்பவர் என் நேச நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை பாதுகாப்பவர் என் நேச நீரே. நான் தடுமாறும் போது என் பாதை காட்டி நீ, நான் தடுமாறும் போது என்னை தூக்கி நடத்தி நீ, நான் வழிமாறும் போது என் பாதை காட்டி நீ, நான் தடியாத போது என்னை தூக்கி நடத்தி நீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். அமேன். என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேச நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேச நீரே. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளோடு இடைபெடட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். சங்கீதங்களின் புத்தகம் 114வது சங்கீதம், 8வது வசனம். சங்கீதம் 114:8. அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அருமையான இந்த 114வது சங்கீதம் விளக்குகிற ஒரு அருமையான சங்கீதம். அது சொல்லப்படுகிறது, நம் தேவன் எப்படிப்பட்டவராகும், அது கண்மலையாக இருந்தாலும், அது கடினமான ஒரு காரியமாக இருந்தாலும், அது லகுவான நீரூற்றுகளாக மாற்றுவதற்கு என் தேவன் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. அதாவது கடினமான சூழ்நிலைகளையும் ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற கடினமான காரியங்கள், நாம் சந்திக்கிற கடினமான சூழ்நிலைகள், அல்லது நாம் கடந்து போகிற பாதை,
அது அநேக கரடும் முரடும் நிந்தை அவமானமும் அநேக கடினமான காரியங்களும் அநேக விதமான தோல்விகள் நிறைந்த பாதையானாலும் அந்த வாழ்க்கையை மாற்ற என் தேவன் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் இந்த ஆராதனையிலே கர்த்தர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ஒருவேளை நீ கடந்து போகிற உங்கள் பாதை, உங்கள் வாழ்க்கையின் பாதை அநேக ஏமாற்றங்கள் நிறைந்ததாய், அநேக தோல்விகள் நிறைந்ததாய், ஐயோ இந்த வாழ்க்கையை நான் எப்படி கடந்து போவேன், எப்படி இந்த வாழ்க்கையை நான் கொண்டு செல்ல முடியும், எப்படி என் குடும்பத்தை நடத்தி செல்ல முடியும், என் காரியம் எல்லாம் எனக்கு தோல்வியாக இருக்குது, எங்க திருமணாலே வாழ்க்கையில் ஏமாற்றம் தான், எங்க திருமணாலே வாழ்க்கையில் நஷ்டம் தான், இத்தனை நிந்தை இத்தனை அவமானம், என் வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்கிறது, எப்படி இந்த நாட்களை கடந்து செல்வேன், எப்போ என் வாழ்க்கை மாறும், எப்படி எனக்கு ஒரு விடிவு வரும் என்று ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் புலம்பிக் கொண்டிருப்பீர்களால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் கடந்து போகிற இந்த கடினமான இந்த பாதையை கர்த்தர் ஆசீர்வாதமான பாதையாக மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஒருவேளை உடைக்கப்பட்டு சோர்ந்து போயிருக்கலாம், எனக்கு ஒருவேளை கடினமான காரியங்களை எண்ணி கடந்த நாட்களில் சந்தித்த கசப்பான அனுபவங்கள், கடந்த நாட்களில் ஏற்பட்ட மனிதர்களுடைய துரோகங்கள், கடந்த நாட்களில் ஏற்பட்ட உங்கள் தோல்விகள் ஏமாற்றங்கள் எனக்கு ஒருவேளை உள்ளத்தை உடைத்து உங்கள் வாழ்க்கை சோர்ந்து போய் விரக்திக்குள்ளே இருப்பீர்களானால் இன்றை கர்த்தர் உங்களை பார்த்து தைரியப்படும்படி சொல்கிறார், நீ சோர்ந்து போகாத, நீ கடினமான வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக சீக்கிரம் மாறப்போகிறது. அல்லேலூயா. உன் ஆசீர்வாதத்தின் நாட்கள் சீக்கிரம் வரப்போகிறது. கர்த்தர் உனக்காக அற்புதம் செய்கிற நாட்கள் சமீபம். உன் கடினமான கற்பாறையாயிருக்கும் வாழ்க்கையை கர்த்தர் அருள் நீருற்றாய் மாற்றுவதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், நம்முடைய கடினமான காரியங்களை அவர் லகுவாக்கி ஆசீர்வாதமாக்குகிறவர். சில நேரங்களிலே நம்ம வாழ்க்கையிலே நம்ம சந்திக்கிற சில பிரச்சனை, சில போராட்டம், சில மனிதரால் வருகிறதான சில நெருக்கம் நம்ம வாழ்க்கையில், சி ஏண்டா அந்த வாழ்க்கை, எதுக்கடா அந்த வாழ்க்கை வாழணும், ஐயோ இந்த உலகமே இப்படி தான் இருக்குது, இந்த உலகத்தை நம்ம வாழவே முடியாது போல இருக்குது, இந்த உலகத்தை நம்ம இனிமேல் தலைநிமறவே முடியாது போல இருக்குது, இந்த உலகம் ஒரு பொல்லாத உலகம் என்றெல்லாம் நீ புலம்பி இருக்கலாம். இந்த கடினமான நாட்களில் உங்களை லகுவாய் நடத்த, உங்களை நீரூற்றான வாழ்க்கையை காண்பிக்க என் கர்த்தர் உண்மையிலவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை வாசித்து பாருங்க, நம்ம தேவன் எப்படிப்பட்டவராகும். எரேமியாவின் புத்தகம் 31:25 நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூரணம் அடைய பண்ணி, விடாய்த்த ஆத்மாவை நான் சம்பூரணம் அடைய பண்ணி, தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். கர்த்தர் சொல்றார் பாருங்க, நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூரணம் அடைய பண்ணுவேன். ஒருவேளை நீ விடாய்த்து போயிருக்கிறியா, சோர்ந்து போயிருக்கிறீங்களா, கர்த்தர் சொல்கிறார் உன் ஆத்மாவை சம்பூரணம் அடைய பண்ணுவேன். நீ தொய்ந்து போய் வந்திருக்கிறியா, உடைஞ்சு போய் வந்திருக்கிறியா, ஏன் இந்த பிரச்சனையை வாழ்க்கையில வந்துச்சு காரணமே தெரியல, சின்னத்தில் அப்படிதானே புலம்புறோம், ஏங்க இவங்களா எனக்கு சத்துருக்களா மாறினாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் என்னை குறிச்சு இவங்க தூற்றுகிறாங்க, என்னை குறிச்சு ஏன் இவங்க இப்படி பேசுகிறாங்க, எனக்கு ஏன் துரோகம் பண்ணாங்க, என் வாழ்க்கையில ஏன் இந்த நஷ்டம் வந்துச்சு, இந்த பிரச்சனையை குடும்பத்துல ஏன் வந்தது எனக்கு தெரியல, ஏன் உலகம் என்னை பகைக்கிறது எனக்கு தெரியல, இந்த பிரச்சனை வந்த காரணம் எனக்கு தெரியல, ஏன் இந்த ஆசீர்வாதம் தடையாகுது எனக்கு தெரியல, நான் எவ்வளவோ பிரயாசப்படுறேன், எவ்வளவோ ஜெபிக்கிறேன், எவ்வளவோ போராடுறேன், ஆனா ஏன் இந்த காரியம் கைக்குடி வரல எனக்கு காரணம் தெரியல, காரணமே இல்லாத பிரச்சனை, ஏன் இந்த தடை வருகிறது எனக்கு காரணமே தெரியல, ஒருவேளை இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்கா இல்லையானே எனக்கு தெரியல, இந்த சூழ்நிலை மாறுமா மாறலையா அது எனக்கு தெரியல, இந்த ஆசீர்வாதம் எனக்கு வருமா வராதா எனக்கு அதுவே தெரியல, பெரிய குழப்பம் எனக்கு, என் தலையும் நிமிருமா, நானும் மேலே வர முடியுமா, சூழ்நிலையை பார்த்தா என்னால் எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியல, எனக்கு பயங்கர குழப்பம், வாக்கு திட்டங்களை கத்த தருகிறார் உண்மைதான், என் சூழ்நிலைகள் மாறும் என்று கத்த சொல்லுகிறார் உண்மைதான், ஆனால் எனக்குள்ள பல குழப்பம், இந்த பிரச்சனை மாறுமா மாறாதான் தெரியல, இந்த ஆசீர்வாதம் வருமா வராதான்னு தெரியல, இந்த காரியம் நடக்குமா நடக்காதான் தெரியல, என் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு இருக்கா இல்லையா எனக்கு தெரியல. ஒருவேளை சோர்ந்து போயிருப்பீங்களால் கர்த்தர் இந்த கால வேளை உங்களை பார்த்து சொல்கிறார், நிச்சயமாக கடினமான காரியங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. உன் பிரச்சனைக்கு எல்லாவற்றுக்கும் கர்த்தர் முடிவை வைத்திருக்கிறார், ஏற்ற வேளையில கர்த்தர் செய்வதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 45:2 வாசித்து பாருங்க, உங்களுக்கு முன்பதாய் கடந்து போகிற கர்த்தர் கோணலானவைகள் எல்லாம் சபையாக்குவாராம். வாழ்க்கையில் இன்னைக்கு எல்லாம் கோணலாய் கிடக்குதா, நான் போட்ட திட்டம் ஒன்று நடக்கிறது ஒன்று, என் எதிர்கால வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், என் வாலிப நாட்களை நினச்சேன், என் வாலிப நாட்களில் என் எதிர்கால வாழ்க்கை, என் குடும்ப வாழ்க்கை, என் மனைவி, என் பிள்ளைங்க, என் புருஷன் இப்படி தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் எல்லாம் கோணலாக போயிடுச்சு, நான் தொழில் ஆரம்பிக்கும் பொழுது இந்த திட்டத்தோடு தான் தொழில் ஆரம்பித்தேன், ஆனால் சூழ்நிலைகள் கோணலாய் மாறிடுச்சு, எல்லா போராட்டம், எல்லா நெருக்கம், எல்லா ஏமாற்றம், எல்லா அவமானம், இந்த கோணலான காரியம் மாறாது. இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறாங்க,
உன் வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, உன் தலையெழுத்து இவ்வளவுதான், உன் காரியம் இனி இவ்வளவுதான், இது மாறாது, இதோடு வாழ பழகிக்கொள் என்று உலகங்களை பார்த்து சொல்கிறது. இந்த கோணனான காரியம் மாறாதான். நீ கத்தவங்களை பார்த்து சொல்கிறார், உலக ஆயிரம் சொல்லலாம், உன் தலையெழுத்து அவ்வளவுதான், உன் குடும்ப வாழ்க்கை இப்படிதான், உன் பிள்ளைங்க இப்படிதான் இருப்பாங்க, உன் தொழில் இவ்வளவுதான், நீ இதோடு வாழ பழகிக்கொள் உலகம் சொன்னாலும் கத்த சொல்கிறார், உன் கோணலானவைகளை நான் நேராக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எதை நிமித்தம் உண்டானாலும் சரி, நீ புத்தீனமாய் சிறு சில தவறுகளினால சில பிரச்சனை வாழ்க்கையில வந்து வாழ்க்கையே ஒரு கோணலான மாறி போயிருந்தாலும் கத்தண்டிக்கு சொல்கிறார், அதை நான் மாற்ற வல்லவராக இருக்கிறேன். அல்லேலூயா. உலகம் உங்களை பார்த்து சொல்லலாம், நீ செய்த பாவம், நீ செய்த தவறு, அதனால தான் வாழ்க்கை இப்படி இருக்குது, இனி இதோட வாழ பழகிக்கொள் உலகம் சொல்லியிருக்கலாம். கத்த சொல்ல இல்லை இல்லை, இன்றைக்கு வாழ்க்கைய எத்தனை காரணத்து நிமித்தம் எதன் நிமித்தம் வாழ்க்கை கோணலாய் போயிருந்தாலும், ஒருவேளை உன் பாவத்தினால் வந்திருக்கலாம், உன் புத்தீனத்தினால் வந்திருக்கலாம், யாரோ செய்த சில தவறுகளினால் நீ வஞ்சிக்கப்பட்டு உன் காரியம் நஷ்டமாயிருக்கலாம், இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் கோணலான காரியங்களை நான் இன்னைக்கு செவையாக்குவேன். அல்லேலூயா. சங்கீதம் 84:6 சொல்கிறது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் கொள்வார்கள். வாழ்க்கை இன்னைக்கு அழுகையின் பள்ளத்தாக்கா இருக்கலாம், உலகம் சொல்லுகிறது போல என் தலையெழுத்து இப்படிதானா, என் தலைவீதி இப்படிதானே அழுது புலவி கொண்டிருக்கலாம், ஐயோ என் கண்ணுக்கு முன்னாடி என் பிள்ளைங்க வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, நான் எப்படி என் பிள்ளைங்க வாழ்க்கை எழுப்பி கொண்டு போக முடியும், என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நான் வெளியில தான் சமாதானமா சந்தோஷமா இருப்பது போல ஒரு டிராமா போடுறேன், ஆனா என் உண்மையான உள்ளான வாழ்க்கை அழுகையின் பிள்ளத்தாக்குன்னு புலம்புகிறாயோ, வெளியில தான் நாங்க சந்தோஷமா இருக்கிறது போல சிரிச்சு நாங்க வெளியில மேற்பூச்சாய் காண்பிக்கிறோம், ஆனா உள்ளான வாழ்க்கையில பொருளாதார நெருக்கடி, குடும்பத்துல சமாதானம் இல்ல, வியாதியின் போராட்டம், என் உள்ளான இருதயம் அழுது புலம்பி ஒரு அழுகையின் பிள்ளத்தாக்கா இருக்கிறது, என் வாழ்க்கை உண்மையாய் மாறாதா? நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், உன் அழுகையின் பள்ளத்தாக்க கர்த்தர் நீரூற்றாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஆராதிக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, அவரால் எல்லா கூடும். ஒரு வார்த்தையை வாசிங்க, எரேமியாவின் புத்தகம் 31:13-14. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்மாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அனுச்சல வார்த்தை பாருங்க, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. உங்க துக்கம் மனுஷனு தெரியாமல் இருக்கலாங்க, உங்க பிரச்சனை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், புரிந்து கொள்ளாத உலகம் நீங்க துக்கப்படும் பொழுது புலம்பும் பொழுது உங்களை பார்த்து பார்த்து பரியாசம் பண்ணலாம், உங்களை பார்த்து நிந்தித்து கேவலப்படுத்தலாம், புரிந்து கொள்ளாத உலகம் உங்களை காயத்து மேல காயத்துண்டாய் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், இல்லை இல்லை, உலகம் உன்னை காயப்படுத்தினாலும் நான் உன் சஞ்சலத்தை மாற்றுவேன். அல்லேலூயா. அது எப்படி மாற்றுவார் சொல்றார் பாருங்க, ஆசாரியின் ஆத்துமாவை கொழுமையானவர்களால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அது சொல்றாரு, நீ சஞ்சலத்தோடு இருக்கிற பொருளாதார நெருக்கடியினால், மனிதனுடைய நிந்த அவமான வார்த்தையினால், உலகனை பரியாசமாய் பார்ப்பதினால், ஏளனப்படுத்துவதினால், என்னைக்கோ நீ செய்த சில தவறுகளை நீ குத்தி குத்தி காண்பித்து உன்னை காயப்படுத்துவதனால் நீ சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு நான் வாழ்க்கை ஆசீர்வதிக்கும் பொழுது நான் அளிக்கும் நன்மையினால் அந்த நன்மையில வேதனை இருக்காது, அந்த நன்மை அற்புதமானதாக இருக்கும், அந்த நன்மையின் ஆசீர்வாதம் உலகம் புரிந்து கொள்ள முடியாது. தேவ எல்லா மனித புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானத்தினாலே கர்த்தர் இருதயத்தை நிரப்புவதற்கு அவர் போதுமானவர். அல்லேலூயா. உங்க துக்கம் மாறுங்க, உங்க சஞ்சலம் மாறும், உலகம் சொல்ற தலைவிதி சொல்கிற அந்த தலைவிதியை மாற்றி விடுகிற கர்த்தர் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் தேவனால எல்லாம் முடியும், அவர் சகலவற்றையும் மாற்றி விடுகிற தேவன். ஆகவேதான் கர்த்தர் சொல்றார் பாருங்க, எரேமியா 32:27 வாசிங்க. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டு கேட்கிறார் பாருங்க, ஏதாவது ஒரு காரியம் சொல்ல முடியுமாப்பா, என்னால செய்ய முடியாத ஒரு அதிசயம் ஏதாவது உண்டா? ஆண்டு சொல்றாரு பாருங்க, சொல்லும் போது சொல்றாரு பாருங்க, மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர்,
நான் எல்லா மனிதர்களுக்கும் அற்புதம் செய்கிற தேவன். அதான் சொல்றாங்க, நான் மாம்சமான எலும்பு மாம்சம் இருக்கிற எல்லா மனிதரும் அவன் யாரா இருந்தாலும் நான் அவர்களுக்கு அற்புதம் செய்கிறவன். என்னால் செய்ய முடியாத ஒரு காரியம் ஏதாவது உண்டா ஆண்டு கேட்கிறாரு. இன்னைக்கு அத்தவளை பார்த்து சொல்கிறாரு, உலகம் முடியாதுன்னு தானே சொல்லுது, உன் கடன் பிரச்சனை மாறாது, நீ கடன்காரனாகத்தான் வாழணும், உன் குடும்பம் எழும்பாது, உன் குடும்பத்தில் நீ தலைகீழாக நின்னாலும் சமாதானத்தை பார்க்க முடியாது, உன் குடும்பம் இப்படி தான், உன் பிள்ளைங்க இப்படி தான், உன் மனைவி இப்படி தான், உன் புருஷன் இப்படி தான், உன் எதிர்காலம் இனி அவ்வளவுதான் என்று உலகம் எவ்வளவு சொன்னாலும் கத்த சொல்கிறார், என்னால் ஆகாத காரியம் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத காரியத்தையும் உருவாக்குவதற்கு கத்தரால் முடியுங்க. இல்லாத இருக்களை போல் அழைக்கிற கத்தர், தெளிக்காத இடத்துல அறுக்கிற தேவன், வெறும் சாதாரண தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற தேவன், 5 அப்ப 2 மீனை பெருக பண்ணி திருப்தியாய் நடத்துகிற தேவன். என் தேவனால் ஆகாத காரி ஒன்றுமில்லை. அவர் கீழ்காற்றை அனுப்புவாரனால் தேவைக்கும் அதிகமான காடைகள் வந்து பாளையத்தில் குவியும். அவர் காற்றை அனுப்புவாரனால் தடையாயிருக்கிற செங்கடல் பிரிந்து வழிகொடுக்கும். கத்தரை ஆராதிக்கிற ஜனங்கள் கத்தரை துதிக்கும் பொழுது, ஆபத்தன் வல்லமை விளங்கப்படும் பொழுது, எரிகோ கோட்டையும் தகர்ந்து விழும். கத்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பிரச்சனை நமக்கு தாங்க பெரிய காரியம், நம்முடைய தேவை நமக்கு தான் பெருசு. ஆனால் ஆராதிக்கிற தேவன் அவர் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை. இன்னைக்கு கத்தரை பார்த்து சொல்கிறார், உன் கடினமான சூழ்நிலை, உன் கற்பாறை போலுகிற பிரச்சனை, நீ கடந்து போகிற வேதனையான இந்த வாழ்க்கையை இதான் முடிவு நினைச்சிடாத, இதை மாற்றுகிற கத்த உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் என் ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் உண்டு இல்லைன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. விசுவாசத்தோட அந்த அறிக்கையை பாடலாக பாடப்போகிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. விசுவாசத்தோடு பாடுவோமா? வேதம் சொல்லுகிறது இறுதியத்தில் விசுவாசிக்கப்படும், வாயினால் அது அறிக்கை பண்ணப்படும். விசுவாசத்தோடு பாடப்போகிறோம், என் நாள் ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும் ஆகும், எல்லாம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே சொல்லி முடியாத, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, சொல்லி முடியாத அற்புதம், சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, கரங்களை தட்டி அப்பா பதில் சொல்லுங்க, உம்மால் ஆகாத காரியம் ஒன்று இல்லப்பா, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஆமே ஐயா நீரே, அவாந்திர வெளியை, அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே, வறண்ட
உமக்கு ஸ்தோத்திரம் உற்சாகமாய் அன்பு விசுவாசத்தோடு பாடும் பொழுதே கர்த்தருடைய சர்வ வல்லமையுள்ள கரம் உன் மேல் இறங்குவதற்கு வல்லமையுள்ளது அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை அவர் கண்மலையை தண்ணி தடாக கற்பாறையை அவர் நீரூற்றுகளாக மாற்றுகிற தேவன். கடினமான வாழ்க்கை நீ எந்த பாதையில் கடந்து போனாலும் உங்க வாழ்க்கை எந்த நிலைமையில் இருந்தாலும் அது ஆசீர்வாதம் மாற்ற ஆண்டவரால் முடியும். சரி, இந்த நாளில் ஏன் என் வாழ்க்கையில் கடினமான பாதைகள் வருகிறது, எப்பொழுது அது ஆசீர்வாதமாக மாறும், ஒரு மூன்று காரணங்கள் பார்க்க போகிறது. முன்பதாக ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். இந்த பிரச்சனை எதனால் வருகிறது, எப்பொழுது மாறும் என்பதை நம்ம அறிந்து கொள்றதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை குறித்த ஒரு தெளிவு நமக்குள் இருந்தால்தான் இந்த செய்தியை நம்ம தியானிக்க முடியும். முதல்ல வாசிங்க புலம்பலின் புத்தகம் 3:27-28. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாயிருக்க கடவன். நல்லா கவனிங்க, இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது வேதனை அப்படிதானே, ஆனா வேதனை சொல்லுது நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. எது நல்லது? நுகத்தை சுமக்கிறது. பிரச்சனையுள்ள வாழ்க்கை நல்லதுன்னு வேதனை சொல்லுது, நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? வேதம் சொல்லுது உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற நுகம் பிரச்சனை அது நல்லது, உனக்கு நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அப்போ முதல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நெருக்கப்படுவது உங்களுக்கு நல்லது. இதை முதல்ல புரிந்து கொண்டால் தான் செய்தியை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் என்ன நினைக்கிறோம், பிரச்சனை வரும் பொழுது ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளோதான் எல்லாம் அப்படி அப்படின்னு புலம்பிடுறோம். ஆனால் வேதம் சொல்வது இளம் பிராயத்தில் நீ நுகத்தை சுமப்பது உனக்கு நல்லது. இதுக்கு அடுத்து சொல்லுது பாருங்க, இந்த நுகம் யார் வச்ச நுகமா, யார் வச்ச நுகம்? கர்த்தரே நம்ம மேல வச்சாருன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணுமா, மௌனமா இருக்கணும். அப்போ முதல்ல நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு கருத்து புரிந்து கொள்ளுங்க, தேவன் அதை எனக்கு அனுமதித்தார் என்று முழு மனசா ஏற்கிற பக்குவம் நமக்கு இருக்கணும். ஒருவேளை நீங்க புத்தீனமாய் செய்த சில காரியத்தினால் நீங்க நெருக்கத்தை சந்திக்கிறீங்கன்னா இந்த நெருக்கம் தேவன் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். சில தவறுகள் செய்ததினால், துணிகரமான பாவமோ அல்லது அறியாமல் செய்த சில தவறுகளோ, அந்த பாவத்தை நிமித்தமாக இன்றைக்கி சில பிரச்சனை சந்திக்கிறீங்கன்னு சொன்னால் முதல்ல புரிந்து கொள்ளுங்க, இந்த பிரச்சனையை நான் சந்திப்பதற்கு தேவன் எனக்கு இதை அனுமதித்திருக்கிறார். தேவன் அனுமதிக்காமல் என் வாழ்க்கையில் எதுவும் எனக்கு சம்பவிப்பது இல்லை. அல்லேலூயா. இதில் ஒரு தெளிவு கிறிஸ்தவனுக்கு இருக்கணும். இது இல்லாத பட்சத்தை தான் நாம் கர்த்தரை முறுமுறுக்கிறோம், புலம்புகிறோம். தேவன் அனுமதிக்காம உங்க வாழ்க்கையில எந்த நெருக்கம் வருவது கிடையாது. அது பொருளாதார பிரச்சனையா இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், சரீர வியாதியா இருக்கட்டும், காரணமே இல்லாம மனிதர் எழும்பி உங்களுக்கு விரோதமாய் பேசட்டும், காரணமே இல்லாம மனிதர்களுக்கு தீமை செய்கிறதா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல ஒன்று புரிந்து கொள்ளுங்க, தேவன் அதை அனுமதித்தார். அடுத்து என்ன புரிந்து கொள்ளணும், அதே புலம்பல் 3:31-33 வாசிங்க. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. முதல்ல கார் புரிந்து கொள்ளுங்க, தேவன் நமக்கு இந்த நெருக்கங்களை அனுமதித்தாலும் மனப்பூர்வமாக என்ன செய்யறதில்லை, அனுமதிக்கிறதில்ல. ஒரு பிரச்சனை கர்த்தர் அனுமதிக்கிறாருன்னா அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நீங்கள் நானும் நெருக்கப்பட்டு உடைக்கப்பட்டு நாம் சஞ்சலப்படுவதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு மனப்பூர்வமாக இருக்கிற தேவன் அல்ல. சில நேரங்களில் நம்ம பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வந்திருக்கும், கசப்பான மருந்து தான்,
அந்த பிள்ளை கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளை ரொம்ப வேதனைப்படும் நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்குன்னு கொடுக்காமல் இருக்க மாட்டோம், அதுக்குன்னு சும்மா சும்மா கொடுத்துட்டு இருக்க மாட்டோம். கசப்பான மருந்து தான் அந்த பிள்ளை, அது வாய்க்குள்ளே போகும்பொழுது எவ்வளோ கசப்பு வேதனைப்படும் நல்லாவே தெரியும். ஆனால் கொடுக்காமல் இருக்க மாட்டோம், கொடுக்கவும் செய்வோம். ஆனால் மனப்பூர்வமாக என் பிள்ளைக்கு கசப்பானதெல்லாம் கொடுத்து என் பிள்ளை கதறணும் அழுகணும் என்று நான் மனப்பூர்வமாக செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். அதே போல தான் கர்த்தரும் நம்ம வாழ்க்கையில் சில நெருக்கலை அனுமதித்தாலும் அவர் சஞ்சலப்படுத்தலாம், மனப்பூர்வமாக அப்படி செய்யறதில்லை, வேற வழி இல்லை. அந்த நெருக்கத்தை நமக்கு அனுமதிக்கத்தான் வேண்டும். அல்லேலூயா. இந்த ஜீவ பாதையில் நாம் நெருக்கத்தின் பாதையை கடந்து தான் வர வேண்டும். இது நியமிக்கப்பட்ட காரியம், கர்த்தரை நமக்கு அனுமதித்திருக்கிறார். ஆனால் சஞ்சலப்படுத்தணும், மனப்பூர்வம் என்ன செய்யறதில்லை, அதை அனுமதிக்கலை. மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையுடைய செய்வார் இறங்குவார். அவர் நம்மை நெருக்கத்தை அனுமதித்தாலும் ஒரேடியை நம்மளை கைவிட்ட மாட்டார். உலகம் சொல்லலாங்க, ஆயிரம் சொல்லலாம், உலகம் கர்த்தரை கைவிட்டாரு அவ்வளவுதான் லைஃப் போச்சு முடிஞ்சு, இல்லைங்க. வாழ்க்கை முழுவதும் பாவம் செஞ்சு அந்த பாவத்துக்காக மரணத்தன் நியமிக்கப்பட்டு இயேசுவின் அருகில் ஒரு கல்வன் தொங்கிக் கொண்டிருந்தானே, அவனுக்கு கடைசி வினாடி இறங்குவதற்கு என் கர்த்தர் உண்மையிலவராகவே இருந்தார். அல்லேலூயா. வாழ்க்கை முழுவதும் அவன் பாவம், வாழ்க்கையில பரிசுத்தனை என்னன்னே தெரியாத ஒருத்தன், தெய்வ பயம்னா என்னன்னே தெரியாதவன், வாழ்க்கை முழுவதும் துன்மார்க்கம், மரணத்தின் கடைசி விளிம்பில் நின்று மன திரும்பும் பொழுது அவனுக்கே கத்தர் இறங்கி அவன் தலையெழுத்தை மாற்றுவார்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாற்றுவதற்கு என் தேவன் உண்மையிலவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மனம் இறங்குகிற தேவன். நீ எதை நிமித்தம் நெருக்கப்பட்டிருந்தாலும் நித்திய கிருபையினால் அவன் உங்களுக்காக மனம் இறங்கி உங்கள் பிரச்சனை மாற்றுவதற்கு கர்த்தர் உண்மையிலவர். அல்லேலூயா. அதே 31:26 அதே புலம்பல் 3:26 வாசிங்க. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அவன் நமக்கு நெருக்கத்தை அனுமதித்தாலும் அவர் நம்மை ரட்சிக்கிற தெய்வம், நிச்சயமாய் நம்ம விடுவிக்கிற தெய்வம். கர்த்தர் ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லதுன்னு சொன்னா ரட்சிப்புன்னு சொல்லும் அவர் நம்மை விடுவிக்கிறது. கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவர். நாம காத்திருக்கணும், காத்திருந்தால் நம்ம நெருக்கங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பதில் உண்டு. அல்லேலூயா. ஆக இது இந்த ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். இன்னைக்கு ஒருவேளை சில நெருக்கத்தின் பாதையில, கடினமான பாதையில், காரணமே இல்லாத பிரச்சனைங்க, காரணமே இல்லாத நிந்தி அவமானம், ஏனே தெரியாத மனிதனுடைய தீமைகள், மனிதனுடைய துரோகங்கள், ஏமாற்றங்கள், அல்லது ஒருவேளை செய்த தவறுகளினால் வந்த நெருக்கம், எந்த பாதையில் எனக்கு இருந்தாலும் இதை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். நிச்சயமாய் அவர்களை உயர்த்துவார், அவர் என்றும் கைவிட மாட்டார். இந்த நெருக்கமான பாதைகள் ஒரு ஆசீர்வாதம் பாதையாய் மாறும். அல்லேலூயா. எப்போ அது மாறும்? ஏன் இந்த கர்த்தர் அனுமதிச்ச உண்மைதான், அப்போ ஏன் எனக்கு இதை அனுமதிச்சாரு, என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை ஏன் வந்தது, எதற்கு இதை அனுமதித்தார், எப்போ என் வாழ்க்கையில் மாறும்? மூன்று காரியத்தை வேதத்தில் பார்க்க போகிறோம். ஏன் கர்த்தர் கடினமான பாதையை அனுமதித்தார்? முதலாவது யாத்ராகமத்தின் புத்தகம் 17:1 ஒருத்தர் வாசிக்கலாம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்தில் இருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதிமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தில் அடிமையிலா இருந்தார்கள். வாழ்க்கை கசந்து போயிருந்தான். அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்து பார்வோனை உடைத்து கர்த்தர் ஜனங்களை விடுதலையாக்கி கானான் தேசம் என்கிற பாலும் தேனும் ஓடுகிற அற்புதமான வாக்குத்தம் எனப்பட்ட சிங்கார தேசத்துக்கு கர்த்தர் அழைத்து வருகிறார். வருகிற வழியில் பெரிய செங்கடல், அற்புதமான ஒரு காற்றை கொண்டு கர்த்தர் செங்கடலை ரெண்டா பிளந்து ஒரு பைபாஸ் ரோட்டை போட்டு அழகாக கர்த்தர் செங்கடல் நடுவிலே அற்புதமாக ஜனங்கள் நடத்தினார். ஜனங்கள்லாம் ஆணும் வாயை பிளந்து பார்க்குறான். செங்கடல் ரெண்டா பிளந்து நிற்குது, கடல் தண்ணி அப்படியே மதிலாக நிற்கிது. கண்ணார் அற்புதங்களை பார்த்து நீங்கள் நானும் 3D தான் பார்க்கிறோம், அனிமேஷன் பிலிம்ல தான் பார்க்கிறோம், தண்ணி அப்படியே நிக்கிறத அவன் லைவா பார்த்தான். ஒருவேளை நான் நினைக்கிறேன் அந்த தண்ணி அப்படி ஒதுங்கி நிற்கும் போது உள்ள இருக்கிற மீன் எல்லாம் என்ன செய்திருக்கும், அதுவும் அப்படி சேஃப் உள்ள இருந்திருக்கும். அவன் அப்படியே மீன் தொட்டி குளக்கிறத நம்ம பார்ப்போம். அவன் கடலுக்குள்ள லைவா சுத்துறத என்ன செய்வான் பார்த்துட்டு, அவ்வளவு ஆச்சரியமான ஒரு அற்புதத்தில் தேவன் நடத்தினார். கடல்லாம் தாண்டி வந்தாச்சு, வந்து ரெவிதீம் என்கிற இடத்துக்கு வராங்க, குடிக்க என்ன இல்லை, தண்ணி இல்லை, பயங்கரமான ஒரு நெருக்கமான சூழ்நிலை. அடுத்தது வசனம் வாசித்தீங்கன்னா ஜனங்களை கையில் கல் எடுத்துருவான், ஏன்னா அவ்வளோ தண்ணி தாகம், நாக்கு ஒட்டிக்கிச்சு,
மேல் வாய் ஒட்டிக்கிச்சு, தொண்டைக்குழிலாம் வறண்டு போச்சு, செத்துருவாங்க நிலம வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான கடினமான பாதை. இந்த சூழ்நிலையில் ஜனங்கள் கல் எடுத்துட்டாங்க மோசை அடிக்கிறதுக்கு. இப்போ என்ன நடக்குது பாருங்க, 5:6 வாசிங்க. அதே யாத்திரம் 17:5-6. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக்கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையில் நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். நல்ல கவனிங்க, தண்ணீர் இல்லை, பயங்கரமா நெருக்கமான ஒரு காரியம், ஜனங்கள் எல்லாம் மோசை விரோதம் எழுமி நிற்கிறாங்க, மோசை கத்துறை முறையிடுறான், என்ன ஆண்டவரே கூட்டிட்டு வந்து நட்டாத்துல விட்டது போல விட்டுட்டீரே, இப்படி இவ்வளவு பிரச்சனை. ஆனால் சில மோசையை பார்த்து, மோசே இஸ்ரேலில் இருக்கிற மூப்பர் சில பேர் பிரபலமான சில தலைவர்கள் இருக்கிறாங்களே அவளை கூட்டிட்டு நேராக ஓரேபில் அங்கே இருக்கிற மலைக்கு போ. அந்த கண்மலை நான் என்ன செய்வேன், நிற்பேன் அந்த மலையில், அந்த 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 பாறையில் நீ உன் கையில் இருக்கிற கோலால் என்ன செய், ஓங்கி அடி, தண்ணி வந்துடும். மோசே அதே போல் கோல் எடுத்துகிட்டு போகிறான், அந்த பாறையில் அடிக்கிறான், அதில் என்ன வருது, தண்ணி வருது. லட்சக்கணக்கான ஜனங்கள் தண்ணீர் நினைச்சிதாங்க குடித்தார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த இடத்துல குடிக்க தண்ணி கிடையாது. தண்ணி இல்லைங்கிறது யார் பிரச்சனை, இது ஜனங்களுடைய பிரச்சனையாது, அவங்க செய்த தப்பா. அந்த வனாந்தரத்தில் தண்ணி இல்லாத இவங்க செஞ்ச தவறு கிடையாது. கர்த்தர் இவர்களுக்கு தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலையை, தேவன் அவர்களுக்கு வறண்ட சூழ்நிலையை அனுமதித்தார். லேலூயாம். அந்த ரெவிதீமுக்கு இவங்க வந்துதான் ஆகணும். ரெவிதீமை கடந்தால் தான் காணனுக்கு போக முடியும். அப்போ ரெவிதீமுக்கு வந்ததும் அங்கே தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டது இவங்க தப்பு கிடையாது, இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்ததுனால் இந்த பிரச்சனை வரலை, தேவனே இந்த பிரச்சனையே அனுமதித்தார். எதற்கு இந்த பிரச்சனையை அனுமதித்தார்? சில நேரங்களில் நாம் சில தவறெல்லாம் செய்திருக்க மாட்டோம், நம்ம பக்கம் ஒரு ஃபால்ட் இருக்காது, ஆனால் பிரச்சனை வந்து தலைக்கு மேலே நிற்கும். ஏன்னே தெரியாது, காரணமே இல்லை. 4 பேர் எழுப்பி நிற்பான், நம்ம 4 பேருக்கு நல்லது செய்திருப்போம், அந்த 4 பேர் எழுப்பி நமக்கு நிற்பான். நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம், நம்ம மேலே பழிச்சாட்டி இருப்பார்கள். நம்ம தவறே பண்ணியிருக்க மாட்டோம், நியாயமாக வர வேண்டியது தடையாக இருக்கும். நம்ம தவறே பண்ணியிருக்க மாட்டோம், சில பிரச்சனை குடும்பத்தில் எழும்பி நிற்கும், நம்ம புலம்பி நிற்போம். ஏண்டா அந்த பிரச்சனை வந்துச்சு, யாரால? இவங்க சூழ்நிலை அப்படிதான், இவங்க ஒரு தவறும் பண்ணலை ஆனால் பிரச்சனை வந்துச்சு. ஏன் கர்த்தர் இதை அனுமதித்தார்? வாசிங்க இப்போ யாத்திராகம் புத்தகம் 15:2 முதல் 2 வசனம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன். கர்த்தரை, அதாவது செங்கடலை கடந்து வரான், கடந்து வந்தோடனே அவனுடைய சந்தோஷம் அடக்க முடியல, ஒரே டான்ஸ் பாட்டு தான். என்ன பாடுறாங்களா, கர்த்தரை பாடுவேன். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பெலனும், கர்த்தர் என் பெலனும், என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். என்ன பாடுறாங்க, கர்த்தரே தேவன், அவர் புகழ்ந்து பாடுறாங்களாம், கர்த்தரின் பெலன், அவர் மகிமையா வெற்றி சிறந்தார், அவரே யுத்தத்தில் வல்லவர். அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா அவர் கர்த்தரை புகழ்ந்து தள்ளுவான், அவ்வளவு சந்தோஷம், கத்தரை மகிமைப்படுத்தினாங்க, கத்தரை துதிச்சாங்க, ஐயோ இவரை போல அவர் இல்லப்பா, குதிரையும் குதிரை வீரலை கடல்ல தள்ளி போட்டாரு, ஐயோ கடலை பிளந்தாரு, பார்வன் படையெல்லாம் அழிஞ்சு போச்சு, இவர் மகிமையாய் விட்டு சிறந்தார், கத்தரே தேவன் பாடினார்கள். மாத்திரமல்ல இன்னொரு வார்த்தை சொல்றாரு, 11:1, கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார், உமக்கு ஒப்பானவர் யார், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார். இந்த இஸ்ரவேல் ஜனம் எகிப்து 430 வருஷம் இருக்கும்போது எகிப்தியர் வணங்கின பல தெய்வங்களை பார்த்தவன், அவன் நின்னா ஒரு தெய்வம், உக்காந்தா ஒரு தெய்வம், சாப்பாட்டு விவசாயத்துக்கு ஒரு தெய்வம், குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு தெய்வம், மழை வரத்துக்கு ஒரு தெய்வம், இப்படி பலவிதமான தெய்வங்களை வணங்கினவர்கள் எகிப்தியர்கள். இதெல்லாம் பார்த்தவன் இப்போ ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டான், என்ன அப்படின்னா, கர்த்தாவே நான் எகிப்தில் எத்தனையோ தெய்வம் என்று சொல்லப்படுகிற காரியங்களை பார்த்தேன், அவெல்லாம் உமக்கு ஒப்பானவனே கிடையாது,
அவங்களை குறித்து எத்தனையோ சரித்திரம் சொல்லுகிறார்கள். அந்த தெய்வங்களை குறித்து இந்த தெய்வம் இப்படி செஞ்சிச்சு அப்படி செஞ்சிச்சு, இந்த தெய்வம் இப்படிலாம் உருவாச்சு, சரித்திரம் ஏராளம் உண்டு. அந்த சரித்திரத்தை வாசித்தால் கூட உமக்கு ஒப்பா என்ன செய்வது அவர்கள் வர முடியாது. நீரே பரிசுத்தம் உள்ளவர், நீரே துதிக்கப்படத்தக்க தேவன், உமக்கு ஒப்பான ஒருவரும் இல்லை. புகழ்ந்து தள்ளுனா கத்தரை. இதை பார்க்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் எப்படி அறிஞ்சிருக்கிறாங்க, கர்த்தர் எப்படி நம்பியிருக்கிறாங்க, கர்த்தர் மேலே எவ்வளோ விசுவாசம் வச்சுருக்கிறாங்க என்றெல்லாம் நினைக்கிறோம். இப்போ கர்த்தர் பார்க்குறாரு, இந்த 15 அதிகாரத்தில் நல்ல கர்த்தரை பாடி துதித்து கர்த்தரை போல தெய்வம் இல்லைன்னு சொன்னவன் தான் இப்போ சொல்கிறான் பாருங்க. அதே யாத்திராகமம் 17:7 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா, கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பேரிட்டான். மாசா அப்படின்னா அந்த வார்த்தை எப்படியே வார்த்தை அர்த்தம் வந்து வாதாடுவது, வழக்காடுவது, முறுமுறுப்புவது. நல்ல கவனிங்க, செங்கடல் பிளந்தவுடனே என்ன சொன்னான், கர்த்தாவே தேவனுக்கு ஒப்பானவர் யார், ஐயோ தெய்வம் என் கூடவே இருக்கிறாரு, எங்கள் தேவன் நடத்துகிறார், எங்கள் தேவன் அற்புதமானவர், எங்கள் தேவன் அதிசயமான புகழ்ந்தான். ஒரு பிரச்சனை வந்தோன்னு என்ன கேட்குறான், கர்த்தர் நடுவில் இருக்கிறாரா? புரியுதா உங்களுக்கு? சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் சில நன்மைகள் வரும் பொழுது கர்த்தரை ஆராதிக்கிறோம், அல்லது சில காரியங்கள் வாழ்க்கை எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும், வேலையில் பிரச்சனை இருக்காது, தொழிலில் பிரச்சனை இருக்காது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது, நினச்சது எல்லாமே சமாதானமாக நல்லா போயிட்டு ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும்போது சபைக்கு வருவோம், நல்லா பாடுவோம், துதிப்போம், யாரை பார்த்தா சொல்லுவோம் நான் சர்ச்சுக்கு போகிறேங்க, என் வாழ்க்கை ஒரு பிரச்சனை இல்லைங்க, நல்லா தான் இருக்கிறேங்க, இயேசு நடத்துகிறாருங்க, அவர் நம்புங்க, இயேசு போல தெய்வம் இல்லைங்க, எல்லாத்துக்கும் சொல்லுவோம் விசுவாசத்தினால. இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே அதே வா என்ன சொல்லுது, கத்தரை முறுமுறுக்க ஆரம்பிச்சிருது. பிரச்சனை வர்ற வரைக்கும் கத்த நல்லவன் துதிக்கிற நாம ஒரு பிரச்சனை வந்துட்டா, ஒரு போராட்டம் வந்துட்டா, ஐயோ முடிஞ்சிருச்சு அவ்வளோதான், ஒரு முடிவுக்கு நம்மளே கன்க்ளூஷன் வந்துடுவோம். குடும்பத்தில் பிரச்சனை எழுமிட்டா போதும், அவ்வளோதான், இனி வாழ முடியாது, செத்துடலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நடத்துவார், இப்படிலாம் விசுவாசிச்சோம். நாம ஒரு பிரச்சனை வரும்பொழுது தேவனை முறுமுறுக்கிறோம், கர்த்தரோடு வழக்காடுகிறோம், ஜபத்தை நிப்பாட்டிடுறோம், கர்த்தர் என் கூட இல்லைன்னு முடிவுக்கு வந்துடுறோம், தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவுக்கு வந்துடுறோம், இனி வாழ வேண்டான்னு முடிவுக்கு வந்துடுறோம், இனி சபைக்கு என்ன பிரயோஜனம் முடிவுக்கு வரும், இனிமேல் கர்த்தருக்காக வாழ்ந்து என்ன பிரயோஜனம், தேவனை முறுமுறுக்க ஆரம்பித்துடுறோம். ஏன் அப்படின்னா, நம்ம கர்த்தர் மேலே வச்ச விசுவாசத்தின் அளவு அவ்வளவுதான். இப்போ தேவன் ஏன் இவங்க வாழ்க்கையில் இந்த தண்ணீர் கிடைக்காத கடினமான சூழ்நிலை அனுமதித்தார்னா, செங்கடல் கடந்து வரும்பொழுது விசுவாசத்தோடு கர்த்தர் ஆராதித்தார்கள். இப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்னா, இவங்க வாழ்க்கையில் இவங்க வளர்ச்சி, அந்த விசுவாச வளர்ச்சி எந்த லெவலில் இருக்குங்கிறத முதல்ல அவனுக்கு உணர்த்தணும். அவன் எந்த லெவலுக்கு வளர்ந்துருக்கிறான் என்பதை அவர்களுக்கு உணர்த்தி இன்னும் விசுவாசத்திலே இவங்க வளர வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்குத்தான் தேவன் இந்த பாதையை அனுமதித்தார். அல்லேலூயாம், அல்லேலூயாம். கடலை கடந்த உடனே பயங்கர விசுவாசத்தில் பாடுறான். இப்போ கர்த்தர் பார்க்குறாரு, தம்பி உன் விசுவாசம் நல்லது, ஆனால் உன் விசுவாசம் இப்போ எந்த லெவலில் இருக்கு தெரியுமா, நல்லது நடந்தால் மட்டும் என விசுவாசி. இதுக்கு முன்னாடி கர்த்தரை நம்பலாவே, இதுக்கு முன்னாடி வந்து பார்வன் கடினமாக பேசின உடனே மோசை பார்த்து முறுமுறுத்தவங்க, ஆனால் இப்போ அற்புதம் நடந்த உடனே கண்ணார பார்க்குறான், அற்புதம் நடந்த உடனே கர்த்தரை விசுவாசித்தான். இப்போது கர்த்தர் சொல்கிற என்ன, அவனுக்கு என்ன உணர்த்துறாருன்னா, அற்புதம் நடந்தான்னு என்னை நம்புகிறேன், ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் விசுவாசம் ஆடிடுதுப்பா, இது தான் விசுவாச நிலைமை என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் உணர்த்துவித்தார். அல்லேலூயாம். அப்போ சில நேரங்களில் நம்ம தவறே செய்யாவிட்டாலும் சில பிரச்சனை ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறாருன்னா, நம்ம விசுவாச அளவு என்னது என்பதை நாம் கற்றுக்கொண்டு இன்னும் நம்ம வளர வேண்டியதை நமக்கு உணர்த்தி விசுவாசத்திலே வளர பண்ணுவதற்கு, விசுவாசத்திலே வாழ பழகுவதற்கு தேவன் நெருக்கங்களை அனுமதிக்கிறார். அல்லேலூயாம். கிறிஸ்தவ ஜீவியங்கிறதுங்க விசுவாச ஜீவியம். என்ன ஆனாலும் கர்த்தர் நடத்துவார்னு விசுவாசித்து விசுவாசித்து நடக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. யோவான் 1:12 வாசித்து பாருங்க, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேருடைய பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுத்தார். அப்போ கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஆரம்பம் எங்க, விசுவாசத்தில் தான். அப்போ கிறிஸ்தவ ஜீவியங்கிறது எல்லாமே எனக்கு கிடைக்கும் போது நம்புகிறது அல்ல, கர்த்தர் அற்புதம் செய்யும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்கிறவர் என்று நம்புறதல்ல கிறிஸ்தவ ஜீவியம். அப்படி ஒருத்தர் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. வேத அழகா சொல்லுகிறது, காண்கிற ஒன்றை நம்ப வேண்டிய அவசியம் என்ன? ஒரு காரியம் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது, அதை பார்த்துட்டு அது இருக்குன்னு நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது.
எது நம்பிக்கை? ஒரு காரியத்தை பார்ப்பதற்கு முன்பதாக, ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பதாக எல்லாமே எதிராக இருந்தாலும் கர்த்தர் நடத்துவார் என்பதை நாம் நம்புகிறது தான் கிறிஸ்தவ ஜீவியம். அல்லேலூயா. இந்த பக்குவத்துக்கு நம்ம ஆண்டவர் உருவாக்குறாருங்க. கிறிஸ்தவ ஜீவியங்கிறது ஒரே நாள் எல்லாரும் விசுவாசம் வளர்ந்துட முடியாது. நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே விசுவாச பரீட்சை உண்டு. ஒன்று பேதர் ஒன்னா அதிகாரம் 7 வாசித்து பாருங்க. அழிந்து போகிறப்போ அக்னினால் என்ன செய்யப்படுமாம்? சோதிக்கப்படும். அதை பார்க்க வெளியேற பெற்றிருக்கிறவங்க விசுவாசம் சோதிக்கப்பட்டு. எல்லாரும் வாழ்க்கையில் விசுவாச பரீட்சைங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் உண்டு. அவங்க அவங்க எந்த லெவலில் வளர்ந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த லெவலில் இருக்குது. 5 படித்த பையனுக்கு நீட் எக்ஸாம் கிடையாது. யார் நீட் எக்ஸாமு? பிளஸ் டூ முடித்து மெடிக்கலுக்கு போகணுங்கிறது தான் நீட் எக்ஸாம். எல்லாருக்குமே டிஎன்பிசி எக்ஸாம் கிடையாது. அவங்க அவங்க டிஎன்பிசியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, ஒவ்வொரு குரூப் எக்ஸாம் இருக்குது. எல்லாரும் எல்லா எக்ஸாமும் கலந்து கொள்ள முடியாது. அவங்க குவாலிஃபிகேஷன், அவங்க படிப்பின் தகுதி, அவங்க வளர்ச்சியின் தகுதி, அதுக்கு ஏற்ற எக்ஸாம். அது போல தான் கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் எந்த அளவுக்கு விசுவாசம் வளர்ந்துருக்கிறோமோ அந்த லெவலுக்கு ஒரு பரீட்சை. அந்த பரீட்சை எதுக்குன்னா, நாம் இன்னும் வளர வேண்டும், நான் எந்த லெவலுக்கு வளர்ந்துருக்கிறேன் என்பதை நமக்கு கற்றுக் கொடுப்பது தான் தேவன் அனுமதிக்கிற இந்த கடினமான பாதை. அல்லேலூயா. தேவன் முதலாவது வாழ்க்கை நெருக்கத்தை அனுமதிப்பது விசுவாசத்திலே வளரப்பண்ண. விசுவாசம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது. ஒரு வார்த்தை வாசி எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது, ஒரு மனுஷன்ட்ட விசுவாசமே இல்லை, முறுமுறுத்துட்டே இருக்கிறான். அவன் கொடுக்குற 1000 காணிக்கையும் கத்தர் பிரியமா இருக்காது. காணி கொடுத்தாலும் கத்தர் பிரியப்படுத்த முடியாதுங்க. விசுவாசம் உள்ள வாழ்க்கை என்ன ஆனாலும் கத்தை நடத்துவார்னு சொல்லி விசுவாசத்தை நிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் கத்தவங்க மேல பிரியப்படுகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனு பிரியமா இருக்கவே முடியாது. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது விசுவாசத்திலே பழக்கப்பட்ட வாழ்க்கை, விசுவாசத்தில் நம்ம வளர்ந்துருக்கிற வாழ்க்கை. அப்போ அந்த விசுவாசத்தை வளர பண்ண கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் கூட இருக்கிறார், அவர் எவ்வளோ மகிமையானவர், அவர் கரத்தின் வல்லமை என்ன, இதாங்க விசுவாசம். அதாவது ஒவ்வொரு கால நெருக்கத்தையும் அனுமதிக்கிறார்னா இந்த பிரச்சனையும் என் கர்த்தரால் மாற்ற முடியும், அதை அறிந்து கொண்டு நம்புவதற்கு தான் நெருக்கத்தை அனுமதிக்கிறார். அந்த விசுவாசத்தில் அற்புதங்களை காணும் பொழுது நாம் ஒருபடி மேலே வரோம். கர்த்தரின் வாழ்க்கையில் இதையும் செய்ய வல்லவர், இப்படி நடத்த வல்லவர். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் விசுவாசத்திலே வளருவதற்கும் தேவனோடு இன்னும் நெருங்குவதற்கும் தேவன் நமக்கு நெருக்கங்களை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. சில நெருக்கம்தான் நாம் தேவனோடு எவ்வளவு நெருங்கி இருக்கிறோங்கிறதையும் நமக்கு வெற்றவெளிச்சமாக்கும். நெருக்கம் வர்ற வரைக்கும் எல்லாருமே கர்த்தருக்குள்ள இருக்கிறவன் தான். இப்போ சீசர்கள் இயேசுவோடு கூடவே இருக்கிறாங்க. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷனை பிடிக்க நாக்குவேன். கத்த சொன்ன உடனே வலையலாண்டு தூக்கி போட்டு விசுவாசத்தில் வந்தவன் தான் அத்தனை சீசனும். மத்தேயு பார்த்து சொன்னார், என் பின்னே வான உடனே அந்த கவர்மெண்ட் ஜாப்பெல்லாம் உருட்டு இயேசுவோட பின்னாடி வந்தான். எதனால் வந்தாங்க? விசுவாசத்தில் வந்தாங்க. இப்போ இவங்க விசுவாசம் என்ன? இயேசுவோடு நம்ம கூட இருக்கும் பொழுது நம்மை பரலோக ராஜ்யத்துக்கான சத்தியங்களை போதிப்பார். இவங்க விசுவாசம். ஒரு நாள் வனாந்திரத்தில் இயேசு ஜனங்களுக்கு போதிக்கிறார். பிரசங்கம்லாம் முடிஞ்சிருச்சு, கூட்டம் கன்வென்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். உடனே சீசெல்லாம் வந்து காது கொடுக்காத பேசுகிறான். ஆண்டவர்கிட்ட என்ன பேசுகிறான்? ஆண்டவரே, டைம் ரொம்ப லேட் ஆகி போச்சு, இதே சாயங்கால நேரம் இருட்டுது, ஒருத்தங்கையிலையும் சாப்பாடு மூட்டை கிடையாது, ஆக இப்போ அனுப்பி விட்டுரும், இவங்க போய் என்ன செய்யட்டும், ஊருக்குள்ளே போய் அப்பங்கள் கொல்லட்டும். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, ஏப்பா அவங்கள அனுப்பிட்டு நாமே சோறு போடுவோம் அப்படின்னாரு. உடனே என்ன கேட்டாங்க? என்ன ஆண்டவரே, எப்படி இத்தனை பேர் சோறு போட முடியும்? உடனே மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட் வராரு பிலிப்பு, வந்து என்ன சொன்னார்? என்ன ஆண்டவரே, கூட்டத்தை பார்த்தீரா, நான் ஓவரால் கண்ணிலே கணக்கு போட்டேன், போட்ட கணக்குப்படி பார்த்தோம்னா 200 அப்பா வாங்கினாலும் ஆவாமல் எவ்வளோ தான் சாப்பிட முடியும்? காவயிறு அறவயிறு தின்ன முடியும். நான் கால்குலேஷன் போட்டேன், நம்மளால் முடியவே முடியாது. ஆண்டவர் கேட்குறாரு, உங்கள்கிட்ட என்ன இருக்குது? அந்திரையை வந்து சொல்கிறாரு, 5 அப்பம் 2 மீன் தான். இது எம்மாத்திரம் ஆண்டவரே, அவரும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, 5 அப்பம் 2 மீன் எம்மாத்திரம். அப்போ இவனுக்குள்ளெல்லாம் என்ன விசுவாசம்? இயேசுவை நாம் தேடி போகும் பொழுது நமக்கு ஜீவ பாதைக்கான வசனை காட்டி கொடுப்பார். ஆனால் வனாந்திரத்தில் ஜனங்களை போஷிப்பதற்கு வல்லமையில் விசுவாசம் அவர்களுக்குள்ள இல்லை.
இப்ப ஏன் கர்த்தர் அந்த நெருக்கத்தை அனுமதிச்சாரு? அஞ்சு அப்ப ரெண்டு மீனை கொண்டு பெருக பண்ணுவதற்கு நான் வல்லமையுள்ளவர். உன் ஆத்ம தேவையை மாத்திரமல்ல, உன் சரீர தேவையும் உன்ட்ட ஒண்ணுமே இல்லாவிட்டாலும் நான் சந்திக்க வல்லமையுள்ளவர் என்கிற அந்த அற்புதத்தை செய்வதற்காக, விசுவாசத்தை வளர பண்ணுவதற்கு பட்டினி என்கிற நெருக்கத்தை அனுமதித்தார். இப்ப ஜனங்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, சீசல் புரிஞ்சுக்கிட்டாங்க, என்ற ஒண்ணுமே இல்லாவிட்டாலும் என் இயேசு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அப்போ அந்த வனாந்தரம் தான் சீசருடைய விசுவாச லெவல் என்ன அதை கற்றுக் கொடுக்குது. அந்த லெவல்ல இருந்து என்ன வளரணும் என்பதை உணர்த்துது. ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தவன். இப்ப விசுவாசம் எந்த லெவலுங்கிறத கத்த உணர்த்துவதற்கு தான் ஈசா கொண்டு போய் என்ன செய், பலியிடுனாரு. ஈசாக்கு பலியிடுவதற்கு ஆபிரகாம் விட்டு கொடுத்தான். அல்லேலூயா. அப்ப சில நெருக்கங்கள் தான் நம்ம விசுவாசத்தை பரிசோதிக்கும். உங்க விசுவாசம் எந்த லெவலுங்கிறத பரிசோதிக்க தான் தேவன் சில நெருக்கங்களை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. இந்த சூழ்நிலை நல்ல கவனிங்க, நம்மளை வெக்கப்படுத்துறது கத்த அனுமதிக்கிறது இல்லை. இப்ப பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஸ்கூல்ல டெஸ்ட் வைக்கிறாங்க, மிட் டைம் டெஸ்ட்னு வைக்கிறாங்க, டேர்ம் டெஸ்ட்னு வைக்கிறாங்க, மந்த்லி டெஸ்ட்னு வைக்கிறாங்க, வீக்லி டெஸ்ட்னு வைக்கிறாங்க. எதுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க? அந்த டெஸ்ட்டில் எல்லா பிள்ளையும் ஒன்று போல மார்க் வாங்குறது இல்லை. நூற்றுக்கு பத்து வாங்குறவனு இருக்கிறான், நூற்றுக்கு அறுபது வாங்கினவன் இருக்கிறான், நூற்றுக்கு தொண்ணூறு வாங்கினவன் இருக்கிறான், நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது வாங்கினவனு இருக்கிறான். இப்போ இந்த டெஸ்ட் எதுக்கு வைக்கிறாங்க? எவன்லாம் முட்டாள், எவன்லாம் படிப்பாளி, எவன்லாம் படிப்பே வராத வடிகட்டின முட்டாள், இதை ஃபில்டர் பண்ணுறதுக்கா? கிடையாது. ஸ்கூலில் வைக்கிற டெஸ்ட் எதுக்கு வைக்கிறாங்க? நீ முட்டால், உனக்கு படிப்பு ஏறாது என்பதை அவனுக்கு உணர்த்துறதுக்கு அல்ல. உன் அறிவின் லெவல் இவ்வளவுதான் இருக்குது, இன்னும் இன்க்ரீஸ் பண்ணு. இதை உணர்த்துறதான் ஸ்கூல் டெஸ்ட். அது போல தான் கர்த்தர் நெருக்கத்தை அனுமதிப்பது. நீ ஒன்றுக்கு உதவாதவன் அல்லது உன்னை வெட்கப்படணும், எல்லாருடைய பாரு நீ வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு போய் நிற்கணும், நீ பலவீனப்படணும் என்பதற்கு கர்த்தர் நெருக்கத்தை அனுமதிக்கல. நாம் என்ன நினைக்கிறோம்? ஐயோ, கர்த்தர் இந்த பிரச்சனையை அனுமதிச்சு என்னை வெட்கப்படுத்துறாரு, இந்த பிரச்சனை வந்ததுனாலதே குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஏன் கர்த்தர் இதை அனுமதிச்சு என் வாழ்க்கையை குன்றமில்லாமாக்கிட்டாரு, புலம்புறீங்க. கர்த்தரை பார்த்து சொல்றாரு, நீ வெட்கப்படுறதுக்கு இதை அனுமதிக்கல. உன் விசுவாச வாழ்க்கையை வளர பண்ணுவதற்கு கர்த்தர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் எவ்வளவு அற்புதம் செய்கிறவர் நீ உணரணும். விசுவாசித்து வாழ்ற வாழ்க்கையினா என்னங்க கற்றுக்கொள்ளணும். ஏன் பலத்தினால், ஏன் சாமர்த்தியத்தினால், ஏன் அறிவினால் எல்லாம் சாதிக்க முடியும் தானே ஓடுன, அதெல்லாம் ஜீரோங்கிறத உனக்கு உணர்த்தி கர்த்தர் நம்பி வாழ்ற வாழ்க்கையினா என்ன. உன் இதுவரைக்கும் படிப்பு நம்பி வாழ்ந்திருக்கலாம், உன் வேலையை நம்பி வாழ்ந்திருக்கலாம், உன் தொழில் நம்பி வாழ்ந்திருக்கலாம். ஏன் கர்த்தர் அதில் நெருக்கத்தை அனுபவிச்சா தெரியுமா? வேலையில் ஏன் பிரச்சனை வந்தது? தொழில் நல்லா இருந்த தொழில் ஏன் பிரச்சனை வந்தது? கர்த்தர் ஏன் அனுமதித்தார்? நீ அதை நம்பி வாழ பழகிட்ட. கர்த்தர் சொல்றார், இல்லை இல்லை, கிறிஸ்தவ ஜீவியம் எம் மேலுகிற விசுவாசத்தில் வாழ வேண்டிய வாழ்க்கை, நீ அதை கற்றுக்கொள். உனக்கு நல்ல செக்யூரான சாப்பா இருந்தாலும், ரெகுலர் வருமானம் வர தொழிலாக இருந்தாலும், எந்த காலகட்டத்திலும் தொழிலை அடிச்சுக்கவே முடியாது என்கிற சூழ்நிலை இருந்தாலும், நீ அதை நம்பி வாழ பழகினால் கர்த்தர் அங்கொரு வனாந்தரத்தை அனுமதிப்பார், அங்கொரு வெறுமையை அனுமதிப்பார். ஏன் அப்படின்னா, கிறிஸ்தவ ஜீவியம் உலகத்தில் இருக்கிற சாதகமான சூழலை நம்பி அல்ல, விசுவாசத்தில் கர்த்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. அதை கற்றுக் கொடுக்கிறார். நீ சபைக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆயிருக்கும், சில காரியங்கள் ஜெபித்து ஜெபித்து சில அற்புதங்களை பெற்றிருப்பீங்க, கொஞ்சம் விசுவாசத்தை வளர்ந்துருப்பீங்க, அதோடு உங்கள் விசுவாச வாழ்க்கை முடியல, இன்னும் நீங்கள் வளரணும். அப்போ ஆண்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நெருக்கத்தை அனுமதிக்கிறார். அந்த நெருக்கத்தில் நீ என்ன ரியாக்ட் பண்ணுறேன்னு பார்க்குறாரு. காரணமேலும் சில மனிதர் எழும்பும் பொழுது, சில பண நெருக்கடி வரும் பொழுது, சில பலவீனம் வரும் பொழுது உன் ரியாக்ஷன் என்ன, அதை காண்பித்து கற்று சொல்கிறார். பார்த்தியா, இந்த லெவல் வரைக்கும் நீ விசுவாசம் நிற்கிற, கொஞ்சம் பிரச்சனை தீவிரமாயிருச்சுன்னா உன் விசுவாசம் டல் ஆகிடுது, அப்போ இதுதான் உன் லெவல். அப்ப இன்னும் பிரச்சனை பெருசானாலும் விசுவாசத்தை பெருக பண்ணணும், நீ வளர வேண்டும் என்பதை கர்த்தர் உணர்த்ததான் நெருக்கத்தை அனுமதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புரிந்து கொள்ள ஒரு வார்த்தை வாசிங்க, யோவான் 11:1. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். 6 வாசிங்க. அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே இன்னும் இரண்டு நாள் தங்கினார். போதும். லாசரு உடம்பு சரியில்லாம கிடக்கிறாங்க, நியூஸ் யாருக்கு வருது? இயேசுக்கு வராரு. இயேசுக்கு நியூஸ் எதுக்கு நியூஸ் அனுப்புறாங்க? நீ சீக்கிரம் வந்தீங்கன்னா அவன் என்ன செய்ய, வியாதிப்படுக்கையிலிருந்து சுகமாக்கிடலாம். ஆனால் அது கேள்விப்பட்டு கம்முன்னு இருக்கிறாரு. இப்போ ரெண்டு நாள் கழிச்சு டிராவல் பண்ணுறாரு, அதுக்குள்ள அவன் செத்து போயிடுறான். செத்து 4 ஆகிடுது. அவங்க சகோதரிமாரெலாம் என்ன சொல்லி அனுப்புகிறாங்க? நீ சிநேகிக்கிற லாசரு வியாதிப்பட்டு கிடக்கிறான்.
எதுக்கு சொல்ல அனுப்புனாங்க? வியாதியிலிருந்து இயேசு என்ன செய்வார்? சுகம் தர வல்லமை. ஏன்னா அற்புதங்களை பார்த்துட்டாங்கல்ல, அப்போ வியாதியை செய்ய சுகமாக்கும்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இயேசு வரல, அதுக்குள்ள ஆசிரியர் செத்துட்டான். அவன் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து நாள் அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ இயேசு வராரு, ஊருக்கு எல்லையில் வராரு. அவர் வரதை கேள்விப்பட்டு லாசருவின் சகோதரி மார்த்தால் நேராக இயேசுவின் பாதத்தில் ஓடி அவ அழுது புலம்புறா. அழுது புலம்பொழுது இயேசுக்கும் அவளுக்கும் ஒரு உரையாடல் நடக்குது. அதில் இயேசு கேட்குறாரு, பாருங்க வாசிங்க, யோவான் 11:25-27 வரை வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று யாரு கேட்கிறாரு? மார்த்தாள்ட. ஏமா, நீ என்னை விசுவாசிக்கிறியா? நானே உயிர்த்தெழுதலும் மீட்புமா இருக்கேன். நம்புறவன் செத்தாலும் பிழைப்பான். நம்புறியா நீ? உன்ன நம்ம என்ன பதில் சொல்லுதாமா? நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றால், அந்த அம்மா சொல்றாங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஏன் விசுவாசிக்கிறேன்னா, நீ சாதாரண மனுஷன் கிடையாதுப்பா, நீ யாரு? தேவகுமாரன். நீ தேவகுமாரன் பத்தி என்ன செய்யற? விசுவாசம். அப்ப இந்த அம்மா விசுவாசத்தில் எப்படி இருக்கிறாங்க? டாப்பர். அப்படிதானே? அப்படி விசுவாசத்தை நல்லா வளர்ந்துருக்கிற இவங்களுக்கு ஏன் கர்த்தர் மரணத்தை அனுமதித்தார்? சகோதரன் மரணம், லாசர் மரணம் இவங்களுக்கு பெரிய நஷ்டம், பெரிய வேதனை, அழுது புலம்புறாங்க. கர்த்தர் ஏன் அதை அனுமதித்தார்? சும்மா அடலாம் அனுமதிக்க மாட்டாருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்திருக்குது அப்படின்னு சும்மா அனுமதிக்கலை. காரணமே 4 பேர் எழுமி பிரச்சனை பண்ணுறாங்கன்னா சும்மா அனுமதிக்கலை. ஒரு ரீசன் உண்டு. இப்போ இந்த அம்மாவை பாருங்கள், என்னை விசுவாசிக்கிறேன்னு கேட்கும்போது மற்றவெல்லாம் உன் என்ன விசுவாசிக்கணும் தெரியல. வேதபாரர்லாம் சொல்கிறான் இயேசு ஒரு தீர்க்க தரிசின்னு. ஏறது சொல்கிறான், இல்லை இல்லை நான் கொண்டு போட்ட யோவான் ஸ்நானகன்தான் இப்படி வந்திருக்கிறான். அவங்களும் தீர்க்க தரிசியாக பார்க்குறாங்க. நான் அப்படி பார்க்கல, நீ தேவகுமார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், 39:40 வாசிங்க. இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே, 4 நாள் ஆயிற்று, 4 நாள் ஆயிற்று என்றால். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. நீங்க நீ விசுவாச தேவன் மகிமை காண்பா என்று நான் சொல்லவில்லையா? சொல்லவில்லையா என்ற. இப்ப நல்லா கவனிங்க, இந்த அம்மா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துச்சு? நீர் தேவகுமார் என்பதை விசுவாசிக்கிறேன். அப்ப ஆண்ட சொல்ல அப்படின்னா கள்ள ரொட்டி போடு. அப்படின்னா கல்ல என்ன செய்? உன் தம்பி அடக்கம் பண்ணிருக்கிறீங்க கல்றையில், அந்த கல்லறையில் அடக்கம் பண்ண கல்ல புரட்டி போடு. உடனே நம்ம என்ன பதில் சொல்லுது? என்ன ஆண்டவரே, இப்பொழுது 4 நாள் ஆச்சு, நாரி போகுமே. இப்ப ஆண்ட சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவமுகை காண்பாய் நான் உனக்கு. அப்ப இந்த அம்மாக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம். ஆனால் நம்ம என்ன சொல்லுச்சு? நான் தேவனுக்கு, நீ தேவனுக்குமார் என்பதை விசுவாசம் இருந்துச்சு. ஆனால் விசுவாசம் குறைவுள்ளதா இருந்தது. ஏன் கத்த நெருக்கத்தை அனுமதித்தார்னா, மார்த்தால் இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசித்தால். ஆனால் அந்த விசுவாசம் ஒரு பிரச்சனை வரும்பொழுது தள்ளாடுகிறதா இருந்தது. தேவகுமாரன் நம்பின மார்த்தால் இப்போ தான் சகோதரன் அடக்கம் பண்ணியிருக்கிற கல்லறைய கல்ல புரட்டி போடுன்னு சொன்னா, ஓ தேவகுமாரனே சொல்லிட்டார் கல்ல புரட்டி போட சொல்லி, அப்படியானால் என் தம்பிட்டு ஏதோ ஒன்று செய்ய போகிறார் என்கிற விசுவாசம் யாருக்குள்ள இல்லை? மார்த்தால். இதை உணர்த்த தான் வியாதியாக இருந்த லாசரு மரிக்கிற வரைக்கும் கர்த்தர் கம்முன்னு இருந்தார். ஏன் அப்படின்னா, மார்த்தாலே நீ தேவகுமாரன் விசுவாசிக்கிற, ஆனால் எப்படிப்பட்ட தேவகுமாரை நம்புற? நான் வியாதியாக இருக்கிறவனுக்கு சுகம் கொடுக்கிற அளவுக்கு வல்லமை உள்ளவர் என்பதை விசுவாசிக்கிற, மரித்தவனையும் உயிரோடு எழுப்புவேன் என்கிற விசுவாசம் உனக்குள்ள இல்லை. இப்போ வியாதி சுகமாக்குற தேவகுமாரன் நம்புகிற நீ மரித்தவனையும் உயிரோடு எழுப்புகிற தேவகுமாரன் என்கிற விசுவாசத்தில் நீ வளர வேணும். இந்த வளர்ச்சிக்கு தான் உன் சகோதரன் மரணத்துக்கு நான் அனுமதி கொடுத்தேன். அல்லேலூயா. சில நேரங்களில் ஒரு நன்மை நடந்திருக்கும். சபையில் முன்னாடி சாட்சி சொல்லியிருப்போம், ஓ நான் இப்படி நெருக்கத்தில் இருந்தேன், நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் சமூகத்தில் விசுவாசமாக காத்திருந்தேன், கர்த்தர் அற்புதமாக செய்தார். சபை சாட்சி சொல்லியிருப்போம். நல்லது. விசுவாசத்திலே அற்புதத்தை பெற்று நாம் சாட்சி சொல்லியிருப்போம். அதே நம்ம வாழ்க்கையில் அதை விட ஒரு பெரிய நெருக்கம் வரும்பொழுது தள்ளாடிட்டு இருப்போம். நாம தாங்க விசுவாசமா சாட்சி சொன்னோம். மார்த்தாள போல நாம தான் சொன்னோம், கர்த்தர் அற்புதம் செய்தார். ஆனா இப்ப நம்ம அதை விட ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது தள்ளாடுறோம். ஏன்? அன்னைக்கு ஒரு சின்ன காரியம் இருந்துச்சு, விசுவாசத்தில் இருந்துட்டோம்,
அற்புதத்தை பார்த்தோம். இப்போ ஏன் ஒரு பெரிய பிரச்சனை கத்த அனுமதிக்கிறாருன்னா, இப்போ எப்படி நீ விசுவாசத்தில் இருந்த, அதை விட இன்னும் விசுவாசத்தில் காத்துரு, நான் உனக்கு அற்புதம் செய்வேன். அல்லேலூயா. இப்போ நம்ம கிரேடை கத்தர் உயர்த்துறாருங்க, நம்மளை டிகிரேடு பண்ணலை, நம்மளை கீழே தள்ளுவதற்கு அத்தனை நெருக்கத்தை அனுமதிக்கல. நம்ம விசுவாச வீரர்களாய், உத்தம விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் வளர்வதற்கு தேவன் நமக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்கு நெருக்கங்களை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. வனாந்தரத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணி இல்லாமல் தவிக்க காரணம் அவங்களை வெக்கப்படுத்த அல்ல, கஷ்டப்படுத்த அல்ல, விசுவாசத்தை வர்த்திக்க. எப்படி வர்த்திக்க பண்ணுறது? இப்போ வாசிங்க யாத்திரகம் 17 அந்த 5-6 வசனத்தையும் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில், நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு, நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையுமே நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கலை கடந்து வந்தவங்க தான், ஆனா கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? இங்க எவ்வளவு பெரிய நெருக்கம் வந்தாலும் நீ விசுவாசித்தினா உனக்கு அற்புதம் நடக்கும், நான் எதையும் செய்ய வல்லவர் என்பதை நீ நம்பணும். என்ன சொல்றாரு மோசே பார்த்து? மூப்பட்ட என்ன சொல்லணும்? எப்பா தண்ணியில எல்லாம் கவலைப்படாதீங்க, அங்கே பார்த்தியா ஒரு கண்மலை இருக்குது, நாம் போவோம், என் கை இருக்கிற கோல் எடுத்து எங்கே அடிப்போம்? கம்பை எடுத்து பாறையில் அடித்த என்ன நடக்கும்? கொம்பு என்ன ஆகும்? ரெண்டும் உடஞ்சி போகும். மூப்பர்லாம் வாய் மேலே அழைச்சிருச்சு, ஏய் மோசே நாப்பா நீ கொம்பு எடுத்துட்டு போய் பாறையில் அடித்த தண்ணி வருமா? கொம்பு உடையாம பார்த்துக்கப்பா, பரியாசம் பண்ணியிருப்பான். ஆனால் ஆண்டவர் சொன்னோட மோசேவை சொல்கிறான், மூப்பரை பார்த்து கர்த்தர் சொல்லிட்டாரு, இது நீ நம்புனா என் கூட வா, அற்புதம் நடக்கும். இப்போ மூப்பரெல்லாம் என்ன செய்கிறாங்க? கர்த்தரை நம்புவோம், இது கோல்னு நினைக்க வேண்டாம், அது வெறும் பாறை நினைக்க வேண்டாம், இந்த கோலால் அடித்தா பாறையில் தண்ணி வரும்னு ஒருத்தர் சொன்னார் பற்றியா, அந்த ஜீவன தேவன் அவரை நம்ம நம்புவோம், அற்புதம் நடக்கும்னு சொல்லி மூப்பருள்ள கன்க்ளூஷன் வருது, ஒரு விசுவாசம் வருது. மோசேட்டு இருந்த விசுவாசம் மூப்பர்கள்ட்ட வருது, மூப்பர்கிட்ட இருந்த விசுவாசம் ஜனங்கள்கிட்ட வருது. இப்போ மொத்தத்துக்கு விசுவாசத்துக்கு உறுதியாக நின்ற பொழுது கர்த்தர் கோலை கொண்டு பாறையிலிருந்து தண்ணீரை வர வைத்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டு என்ன எதிர்பார்க்கிறாரு? நீ பிரச்சனை பார்த்து முறுமுறுக்காத, நான் சொன்ன அதை நம்பு, அவ்வளவுதான். குச்சி எடுத்து கல்லில் அடிச்ச தண்ணி வருமா? அதெல்லாம் ஒரு கேள்வி கிடையாது. பாறையிலிருந்து எப்படி தண்ணி வரும் அதை கேட்க கூடாது. வந்தாலும் எத்தனை பேர் குடிப்பான் அது ஒரு கேள்வி கிடையாது. நான் சொல்லிட்டனா நீ விசுவாசி, இந்த பிரச்சனை மாறும், நான் நம்பு, உனக்கு வாக்குத்தம் கொடுத்தனா அந்த வாக்குத்தம் பிடிச்சுக்க. பாறையை பார்க்காத, கோலை பார்க்காத, அது உடையுமா தண்ணி வருமா அதெல்லாம் கேள்வி கேட்காத, நம்பு, அற்புதம் உனக்கு நடக்கும். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தாங்க தேவன் எதிர்பார்க்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் வேலையில் பிரச்சனையா, தொழிலில் பயங்கர நெருக்கடியா, கத்த சொல்ல நீ நம்பு, என் சமூகத்தில் காத்துரு, நீ பிரச்சனை பார்த்து புலம்பாத. வேலையில் உன் வேலையை பிடுங்கிறது போராடுறான்ல ஒருத்தன், உன் பேரை கெடுக்க, உன் ப்ரொமோஷனை கெடுக்க, உன்னை டார்ச்சர் பண்ணுறானே, அவனை கண்டலாம் நீ பயப்படாத. கத்த சமூகத்தில் உட்காரு, கோலை கொண்டு கற்பார தண்ணீரை வரவழை கத்தரால் முடியுமானால் உன் வேலை செய்கிற இடத்துல ஒரு பிரச்சனையை உனக்கே ஆசீர்வாதமாக. எவன் உன டீப் ப்ரொமோட் பண்ணுறானோ அவன் முன்னாடி கத்தனை ப்ரொமோட் பண்ணுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய சம்பளத்தை உனக்கு வர வேண்டியதான ஆசீர்வாதத்தை தடுக்க நினைக்கிற எந்த மனிதனாக இருந்தாலும் ஆச்சரியப்படுகிற அளவு கத்தை உயர்த்துகிறவர். உன் தொழிலுக்கு விரோதமாய் போராடுகிற மனிதர் முன்பதாக உன் தொழில் வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருகும்படி கத்தர் வர்த்திக்க பண்ண உண்மை இல்லவர். ஏன் இந்த நெருக்கம்? உன் விசுவாசத்தை வளர பண்ணு. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, நீதிமொழி 23:18, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. முடிவு உண்டுங்க உங்கள் பிரச்சனைக்கு, உன் நம்பிக்கை வீண் போகாது, விசுவாசத்திலே உறுதியாயிரு. அதுதான் கத்தை எதிர்பார்க்கிறார். உன்னை எதிர்பார்க்கறது என்னன்னா, விசுவாசத்தில் நீ வளர ஒப்புக்கொடு, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. யாக்கோபு 1:6 சொல்கிறது, சந்தேகப்படாமல், எவ்வளவேன்னு சந்தேகப்படாமல் நீ கேட்டீங்கன்னா கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அங்கே முதல்ல உன் விசுவாசத்தை உருவாக்குவதற்கு, விசுவாசத்தை வளர பண்ணுவதற்கு தேவன் நெருக்கத்தை அனுமதித்தார். அல்லேலூயா. எப்போது மாறும்? நீ விசுவாசத்தில் நின்று கத்த செய்வார், என் பிரச்சனை மாறும். நீ உறுதியாய் நில்லு, உன் கடினமான பாதை ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. ஒரு பழைய பாடல் உண்டு, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நல்ல உற்சாகமாய் இந்த பாடலை கரங்களை தட்டி பாடப்போகிறோம்.
தெரிந்த எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. உன்னத பாடல் புத்தகத்தில் 1309 பாடல், நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, விசுவாசமாக பாடுங்க, விசுவாச உறுதியாக நில்லுங்க. உங்களை வளரப்பனை தான் அதை அனுமதிச்சா, நீங்கள் வளர ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் மாற்றி விடுவார். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே, 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 நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், வேண்டாம். புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. நிச்சயமாகவே, 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 நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், வேண்டாம். புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுது தோன்றும் என்றாரே. புதிய காரியத்தை இப்பொழுது தோன்றும் என்றாரே. நிச்சயமாகவே, 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 நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. முதல்ல தேவன் ஏன் கடினமான அனுமதிக்கிறான்? விசுவாசத்தில் நம்மை வளரப்பண்ணு. நான் விசுவாச உறுதியாக நிற்கும் பொழுது நிச்சயமாய் சூழ்நிலைகள் மாறும். ரெண்டாவது, ஏன் ஆண்டவன் கடினமான பாதையை அனுமதிக்கிறார்? எஸ்தரின் புத்தகம் 3:15 அந்த அஞ்சற்காரர், அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை, அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. சூசான் அரண்மனையிலே பிறந்தது. ராஜாவும், ராஜாவும் ஆமானும், ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம், சூசான் நகரம் கலங்கிற்று. போதும். இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் பாபிலோன் சாம்ராஜ்ய அடிமையிலா இருக்கும் பொழுது, இந்த எஸ்தரின் நாட்களில் இருந்த மேதிய பெர்சிய ராஜாவாகி அகாஸ்வர் ராஜா ராஜாவாக இருக்கிறான். அவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஆமான் என்கிற ஒரு அமலேக்கியன் அவன் அந்த அதிபதி அகஸ்தானத்தில் இருக்கிறான். மொர்தகாய் தன்னை வணங்காததினால் எரிச்சலடைந்த ஆமான், இந்த மொர்தகாய் ஒரு யூதன் என்பதை கேள்விப்பட்ட உடனே, இந்த மொர்தகாய் மட்டும் தண்டிக்கிறது ஏன் அதிகார பதவிக்கு, அது ஒரு சரியான ஒரு காரியம் கிடையாது. என் பதவிக்கான அதிகாரம் என்ன? இந்த மொர்தகாயோட மொத்த குலத்தையும் அழிக்கணும், யூத குலத்தையும் அழிக்கணும் தீர்மானம் பண்ணான். ராஜாட்ட வஞ்சகமாக பேசுகிறான், பேசி ராஜாவை சம்மதிக்க பண்ணி ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. என்ன சட்டம்? ஆதார் என்கிற
யூதருடைய 12வது மாதம், ஆதார் என்கிற 12வது மாதம் 13வது தேதியிலே, 13ஆம் தேதியிலே இந்த அகாசூர் ராஜ்யத்தின் கீழே இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் இருக்கிற யூதர்களை, அவங்க பக்கத்தில் இருக்கிற மனுஷன் யாரா இருந்தாலும் சரி, யூதர்களை கொல்லலாம். இது ராஜாவுடைய சட்டம், கொலை செய்யணும். அந்த ஒரே நாளில் மொத்த யூதர்கள் கொல்லப்பட வேண்டும் என்கிற ஒரு சட்டம் அகாசூர் ராஜாவால் தீர்மானிக்கப்படுகிறது. சூசா நகரமே கலங்கிற்று. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த சூசா நகரத்திலிருந்து புறப்பட்டதான சட்டத்தை நிமித்தம் அந்த சூசா நகர யூதர்கள், மற்ற தேசங்களுக்கு யூதர் எல்லாரும் கலங்கி, ஐயோ அந்த 12வது மாதம் 13ஆம் தேதி எங்களுக்கு மரண தண்டனை ஆயிற்றே, நாங்கள் சாக போகிறோம் என்று சொல்லி யூதர்கள் கலங்கினார்கள். கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க, மரணத்துக்கான ஒரு தேதி குறிக்கப்பட்டுருச்சுன்னா அவன் மனநிலைமை அந்த தேதி வரைக்கும் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அது எப்படிப்பட்ட தண்டனை, எந்த எப்படிப்பட்ட சட்டம், யூதர்களுக்கு பக்கத்தில் எவன் இருக்கிறானோ அவன் யூதனை கொல்லணும் அது சட்டம். இதை கேட்ட உடனே யூதர் எல்லாரும் கலங்கினார்களாம். இப்ப யூதர்கள் தேவனை ஆராதிக்கிற ஜனம், ஆனால் சட்டம் என்ன வருது, யூதர்கள் காரணமே இல்லாமல் கொல்லப்படும். அவன் என்னங்க தண்டனை தப்பு பண்ணா, ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணல, ஆனால் என்ன சட்டம் வருது, யூதர்கள் கொல்லப்பட வேண்டும். யூதர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அந்நிய தேசத்தில் ஏன் கொல்லப்படணும்? நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சகலமும் தேவன் அனுமதிக்கிறது. அப்ப இந்த சட்டமும் தேவனால் அனுமதிக்கப்பட்டது. அல்லேலூயா. நாம ஒரு பக்கம் பார்த்தா ஆமான் மூலமா சாத்தான் போராடுகிறான், உண்மை, ஆனா தேவன் அதை அனுமதித்தார். யூதர்கள் கொல்லப்படுவதற்கான சட்டம் இயற்றப்பட தேவன் ஏன் அனுமதித்தார்? இந்த சட்டம் வந்துட்டா ஜனங்கள் கலங்குவாங்கன்னு கத்துற தெரியாதா? யூதர்கள் புலம்புவார்கள், ஐயோ மரண பயம் அவர்களை பிடிக்கும், ஐயோ என்னை ஆராதிக்கிற ஜனங்கள் மரண பயத்தில் இருப்பார்கள், இது கத்த தெரியாதா? ஏன் கத்துறதை அனுமதித்தார்? அப்போ தேவன் அனுமதிக்கிறார்னா ஒரு நோக்கம் இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் சில பலவீனம் வருதான், சில நேரங்களில் மரண போராட்டம், தலை காட்ட முடியாத நிந்த அவமான நெருக்கம், ஏன் கத்துறதை அனுமதிக்கிறான்? சமாதானம் இல்லாமல் தத்தளிக்கிற ஒரு சூழ்நிலை, சீ இந்த வாழ்க்கை எதுக்குடா வாழ்றதை விட செத்தா பரவா பரவாயில்ல என்கிற அளவுக்கு ஒரு விரக்தியின் உச்சத்துக்கு ஏன் கத்தனமே அனுமதிக்கிறார்? ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம்? இப்ப ஏன் இந்த ஜனங்களுக்கு தேவனை தான் அனுமதித்தார்? இப்ப வாசிங்க, 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 14 21 வரை, நீ வீட்டில் நிதானம் வாசித்து பாருங்க. 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 14-21 வரை, இந்த இஸ்ரவேல் யூத ஜனங்கள் தன் சொந்த தேசத்தில் கானான் தேசத்தில் இருக்கும்போது கத்து கொடுத்த பிரமாணத்துக்கு வழிவிலகி நடந்தாங்க, துணிகரமாக பாவம் செய்தான். கத்தர் பார்த்தாரு, இந்த ஜனங்களை எச்சரிக்கிறதுக்கு தன் ஊழியக்காரர்கள் அனுப்பினார், போய் சொல்ல அவங்களுக்கு இந்த வார்த்தையில மீறி நடக்கிறாங்க, துணிகரமாக நடக்கிறான், கத்த சொன்ன வார்த்தையில மீறி பிரமாணத்தை கீழ்ப்படியாம மனம் போன போக்கில் வாழ்றான், அவனை மனம் திரும்ப சொல்லு. கத்தத்தன் ஊழியக்காரர்கள் அனுப்பினார், ஆனா ஊழியக்கார வார்த்தை ஒருத்தனும் மதிக்கல. தீர்க்கதரிசி எச்சரிக்கிறாங்க, கத்தர் வார்த்தை பிரமாணத்தை மீறுகிற உன் அந்தரங்க வாழ்க்கையில பாவம், வெளிப்புற வாழ்க்கையில பாவம், இவன் செய்யற தொழில உண்மை இல்லை, இவன் செய்கிற வியாபாரத்தில் உண்மை இல்லை, குடும்ப வாழ்க்கையில் உண்மை இல்லை, தேவனை ஆராதிப்பதில் உண்மை இல்லை, பலி செலுத்துவதில் உண்மை இல்லை, காணிக்கை செலுத்துவதில் உண்மை இல்லை, இவன் செய்கிற வியாபாரத்தில் உண்மை இல்லை, தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை. ஊழிக்காரில் கொண்டு கத்தர் எச்சரிக்கும் பொழுது அந்த ஊழிக்கார வார்த்தையை இவங்க அசட்டை பண்ணி துணிகரமாய் பாவம் செய்தார்கள். துணிந்து 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 அவங்க வாழ்க்கையில் தாறுமாறாய் போனது. இப்போ கத்தர் பார்த்தார், எவ்வளோ எச்சரித்தாலும் இவன் கீழ்ப்படியில், வேறு வழி இல்லை. கடைசியில் கத்தர் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் கையில் ஒப்பு கொடுத்துட்டார், தேவன் ஜனங்களை கைவிட்டார். இப்போ நேபுகாத் நேச்சர் வரான், இந்த யூத ஜனங்கள் மேலே யுத்தம் பண்ணுகிறான், யூத ஜனங்களை அடிமைப்படுத்துவான், எருசலேம் ஆலயத்தை தீக்கரையாக்கிடுவான், அங்கே எருசலேம் ஆலயத்துக்கு வந்து பரிசுத்த பொருட்கள் எல்லாவற்றையும் தான் தேசத்துக்கு கொண்டு போயிடுவான், எருசலேம் ஆலயம் தீக்கரையாக்கப்படும், எருசலேம் அலங்கம் இடிக்கப்படும், இஸ்ரவேல் யூத ஜனங்களெல்லாம் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள், அநேகர் கொல்லப்படுகிறார்கள், உயிரோடு இருக்கிற ஜனங்கள் அடிமையாக்கப்பட்டு பாபிலோனு கொண்டு போகப்படுகிறார்கள், யூத ஜனங்கள் முற்றிலும் தேவனால் கைவிடப்பட்டு தேவனால் தண்டிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த யூத ஜனங்களை தேவன் அவன் செய்த துணிகரமான பாவத்து நிமித்தம் தண்டித்தார், ஆனால் முற்றிலும் கைவிடலை. இதுதான் கர்த்தர் ஸ்பெஷல். நீங்கள் தாயின் கருவிலே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதுனால, உங்களை தாயின் கருவிலே கர்த்தர் முன்குறித்ததுனால தான் நீங்கள் அநேக நேரத்தில் துணிகரமாய் பாவம் செய்த பொழுது
எச்சரித்த ஊழியக்காரன் வார்த்தையெல்லாம் அசட்டை பண்ணி எச்சரித்த கர்த்தரி வார்த்தை நீங்க துணிகரமாக தள்ளிவிட்டு நீ மனம்போன போக்கில் ஓடின பொழுது கர்த்தர் சில காரியங்களை அனுமதித்து உங்களை தண்டித்தார். ஆனால் தண்டித்த தேவன் உங்களை கைவிடலைங்க. என்ன சொல்றார் பாருங்க, வாசிங்க எரேமியா 31:4. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய இருதயத்தை பாருங்க. இந்த ஜனங்கள் துணிகரமா பாவம் செய்யறான், எச்சரிக்கை ஊழிக்காரன் அனுப்பியும் கண்டுகள ஊழிக்காரன் அசடை பண்ணினான், கத்தர் வழியில நேபுகாத்தன் கையில் ஒப்பு கொடுத்துட்டார். இப்போ இஸ்ரவேல் தேசம் விரும்பி ஆயிடுச்சு, யூத ஜனமெல்லாம் பாபிலோன் பாதி பேர் செத்து போயிட்டான், உயிரோடுக்கிறவங்களாம் அடிமையாக கொண்டு போகப்பட்டான், ஆலயமே கொள்ளையடிக்கப்பட்டு ஆலயத்தின் பொருள் எங்கே போயிடுச்சு, பாபிலோனுக்கு போயிடுச்சு, ஆலயம் எம்டி, தேசம் எம்டி, யூத ஜனமெல்லாம் அந்நிய தேசத்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் இருதயம் இந்த யூதல் அப்படியே வாஷ் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கல. இஸ்ரவேலின் கன்னிகையே நான் திரும்ப என்ன செய்வேன் எப்போ சொல்கிறாரு, எரேமியாவுக்கு சொல்கிறாரு. அதாவது எரேமியின் காலம் வந்து யூத ஜனங்கள் அடிமையாவதற்கு முன்னதாக எரேமியா ஜனங்களுடைய பாவத்தை எச்சரித்தான். ஆனால் யூதர் ஜனங்களும் யூத ராஜாக்களும் எரேமியாவை தண்டித்தார்கள். எரேமியா உயிரோடு இருக்கும் பொழுதுதான் யூதர்கள் அடிமையாக்கப்பட்டு பாபிலோன் கொண்டு போகப்படுகிறார்கள். இப்போ எரேமியாவின் காலத்தில் யூத ஜனங்கள் அடிமையாக கொண்டு போகப்படும் பொழுது எரேமியாவுக்கு அப்போவே கர்த்தர் சொல்லிட்டாரு, இவனை நான் கைவிட்டு தண்டிக்கிறேன், ஆனால் முற்றிலும் கைவிட மாட்டேன், திரும்ப இவர்கள் நான் துளிர்விட பண்ணுவேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் கன்னிகை நான் திரும்ப கட்டுவிப்பேன், திரும்ப மேல வாத்தியங்களோடு சந்தோஷத்தோடு சிறையிருப்பிலிருந்து திரும்ப வருவார்கள். இது கர்த்தருடைய தீர்க்க தரிசனம். இப்போ இந்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த நெருக்கத்தை பாபில் அகாஸ்வே ராஜாவின் மூலம் வந்த சட்டத்தினால் யூதர்கள் கொல்லப்பட வேண்டும் என்கிற ஒரு நெருக்கத்தை தேவன் அனுமதித்தார். ஏன் அனுமதித்தார்னா, இப்போ இந்த யூதர்கள் என்ன செய்யணும், ஏன் நாங்கள் இவ்வளவு நாங்கள் நெருக்கப்படுகிறோம், ஏன் நாங்கள் அந்நிய தேசத்தில் சிறையிறப்பில் இருக்கிறோம், ஐயோ எங்களுக்கு மரண தேதி குறிக்கப்படுது, நாங்கள் ஜீவன தேவனை ஆராதிக்கிற கூட்டம் அல்லவா, வானத்தையும் பூமி உண்டாக்கிற ஒரே தேவன், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜன நாங்கள், எங்களை பற்றிய தீர்க்க தரிசனங்கள், எங்களை பற்றிய வாக்குத்தத்தங்கள், எங்களுக்கு தேவன் கொடுத்த பிரமாணங்கள், எங்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தைகள், எங்களைப் போல ஒரு ஜனக்கூட்டம் இந்த பூமியில் வேறு யாருமே இல்லையே, அப்படிப்பட்ட ஜனக்கூட்டமாகி நாங்கள் ஏன் அந்நிய தேசத்தில் இருக்கிறோம், நாங்கள் ஏன் அடிமையாக இருக்கிறோம், எங்களுடைய நாங்கள் வாழ்றதா சாகிறதாங்கிறத எவனோ ஒருத்தன் தீர்மானிக்கிறான், ஏன் இதை கத்த அனுமதித்தார். இதை அவங்க நிதானித்து தங்கள் தவறுகளை உணர்ந்து தனக்கு பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி, ஐயோ நாங்கள் செஞ்ச தப்பு எங்க பாவம், எங்க நாங்கள் மனம் திரும்புவதற்கு எங்க சொந்த தேசத்திலேயே கர்த்தர் பல வாய்ப்புகளை கொடுத்தார், நாங்கள் மனம் திரும்பாம துணிகரமா நடந்ததுனால தான் கர்த்தர் இன்றைக்கு அனுமதித்தார், ஐயோ நாங்கள் சிறையிருப்பில் இருக்கிறோமே என்பதை இவ உணர்ந்து தன்னுடைய தவறுகளை உணர்ந்து தன்னை சீர்படுத்திக் கொள்வதற்கு தேவன் நெருக்கத்தை அனுமதித்தார். அல்லேலூயா. சில நேரங்களில் ஏன் கர்த்தர் நெருக்கத்தை அனுமதிக்கிறாருன்னா, நம்ம அழிக்கல, சில நேரங்களில் நீங்கள் என்னைக்கோ செஞ்ச சில தப்பு, உங்கள் வாலிப நாட்களில் சில பாவம் பண்ணது நிமித்தம், அல்லது நீ புத்தீனமாக செய்த காரியத்தை நிமித்தம், நீங்கள் தொழிலில் உங்கள் வேலையில் உங்கள் குடும்ப காரியத்தில் நீங்கள் தவறாக எடுத்த முடிவு, தவறாய் செய்த சில காரியம், நீங்கள் உங்கள் இச்சையினால் செய்த சில காரியம், சில வசனத்துக்கு விரோதமாக செய்த பாவம், இன்றைக்கி நீங்கள் சில பிரச்சனை அனுபவிக்கலாம், சில வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கலாம். ஏன் கத்த அனுமதிச்சிருக்கலாம் தெரியுங்களா, இதை நீங்கள் உங்களை நிதானித்து பார்த்து ஏன் இந்த பாவம் இந்த இந்த தண்டனை வாழ்க்கையில் வந்துச்சு, நான் எங்கே தவறுனேன், அந்த தவறை நீங்கள் உணர்ந்து உங்களை சீர்படுத்தி கர்த்தர் எதிர்பார்க்கிறதான ஸ்தானத்துக்கு உங்களை ஒப்பு கொடுப்பதற்குத்தான் தேவன் இந்த பிரச்சனையை அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை சீர்தூக்கி பாருங்கள், உங்களை சீர்தூக்கி பார்த்து உங்களை சீர்படுத்து. நல்லா போயிட்டு இருந்த தொழில் ஏன் பிரச்சனை வந்துச்சு, கொஞ்சம் நிதானித்து பாருங்கள், எங்கே தடுமாறி இருக்குங்க, நல்லா தான் இருந்துச்சு உங்கள் பொருளாதார வாழ்க்கை, ஆனால் ஏன் உங்கள் பொருளாதாரத்தில் இழுபறி, உங்கள் பொருளாதாரத்தில் ஏன் பிரச்சனை, உங்கள் வருமானத்தில் ஏன் குறைவு, எங்கே நீங்கள் தடுமாறி, எங்கே கத்திரி வார்த்தை மீறி இருக்கிறீங்க, கொஞ்சம் உங்களை சீர்தூக்கி பார்த்து உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு சீர்படுத்தத்தான் தேவ நெருக்கங்களை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்தின் மீது சிறையிருப்பில் இருக்கிறாங்க, இப்போ கத்த நெருக்கத்தை அனுமதிச்சார். ஏன் அப்படின்னா, நீங்கள் 2 6:36-39 வாசிங்க. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து, அதாவது எருசலேம்ல ஆலயத்தை சாலமன் கட்டுறான், கட்டி முடிச்சு ஆலய பிரதிஷ்ட எப்ப சாலமோன்னு ஜோம் பண்றாரு,
அந்த ஜபத்துல என்ன ஜெபம் பண்றாரு வாசிங்க இப்ப. தேவரீர், தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்பு கொடுக்கிறதினால், ஒப்பு கொடுக்கிறதினால் அவர்களை சிறைப்பிடிக்கிறவர்கள் அவர்களை தூரத்தில் ஆகிலும் சமீபத்தில் ஆகிலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு கொண்டு போயிருக்கையில், கொண்டு போயிருக்கையில் அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி கெஞ்சி தாங்கள் சிறைகளான கொண்டு போகப்பட்ட தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர், தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால், உம்முடைய வாசஸ்தலமாக பரலோகத்தில் இருக்கிற தேவரீர், தேவரீர் விண்ணப்பத்தையும் ஜெபங்களையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உமக்கு விரோதமாய் பாவம் செய்த உம்முடைய ஜனத்திற்கு மன்னித்தருளும். சாலமோன் அன்னைக்கு பண்ண ஜெபம் என்ன ஜெபம் என்ற ஆண்டவரே, ஒருவேளை ஜனங்கள் பாவம் செய்த நிமித்தம் வசனம் மீறின நிமித்தம் நீ இவளை தண்டிப்பதற்காக அந்நிய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க ஒருவேளை தூரமாக தன் தேசத்துக்கு கொண்டு போயிட்டு சிறையிருப்பில் வைத்திருந்தால் ஒருவேளை அங்கிருந்து தன் தப்பெல்லாம் உணர்ந்து இந்த ஜனம் அங்கிருந்து மனம் திரும்பி அழுது ஜெபம்னா தயவு செய்து ஜெபத்தை கேளுங்கப்பா, கேட்டு அவங்களை மன்னிச்சிருங்கப்பா, அவனை திரும்ப கொண்டு வாங்க என்று சாலமோன் என்ன செய்தான், ஜெபித்தான். ஜெபித்தது கர்த்தர் பதில் கொடுக்கிறார் பாருங்க, அதே 2:7-14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். நல்ல கவனிங்க, இப்ப ஆண்டு பதில் கொடுக்கிறாரு. சாலமோன் ஜெபத்தை கேட்கிறப்பா, நீ சொல்றபடி ஜனங்கள் பாவம் செய்யறதுனால கட்டாயம் சிறையிருப்பு அனுமதிப்பேன். ஒருவேளை அங்க போய் அவர்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி பொல்லாதவளிட்டு மன திரும்பினால் நான் என்ன செய்வாங்க, ஜெபத்தை கேட்டு மன்னிச்சு தேசத்து சேமத்தை கொடுப்பேன். இப்போ சாலமோன் ஜெபித்த ஜெபம் கர்த்தருக்கு பதில் என்ன செய்து கொடுத்துட்டார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு தங்களை அவங்க என்ன செய்யணும், தாழ்த்தி அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா உபவாசித்து தன் பாவத்தை அறிக்கை செய்வது. அதாவது அந்த நாட்களில் ஜனங்கள் தன் வாழ்க்கை நெருக்க வரும் பொழுது அந்த பாவ உணர்வு அடையும் பொழுது உடனே அவன் என்ன பண்ண, தான் போட்ட என்ன காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதை கிழிச்சிட்டு சாக்கு துணி போட்டுக்குவான். ரட்டுடுப்பு, அதான் ரட்டுடுப்பு வேதம் சொல்லுங்கள், சாக்கு துணி, சாக்கு நாள் செப்பட துணியை போட்டுக்கிட்டு தலையில் சாம்பல் அள்ளி போட்டுக்கிட்டு அவன் சாம்பலை உட்காந்துட்டு சாப்பிடாம குடிக்காம அழுது புலம்புவா, ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டப்பா என்ன பண்ணிங்க, அதுதான் தாழ்த்தின்னு வேதம் சொல்லுது. அப்போ தேவன் சொல்கிறாரு ஒருத்தன் பாவம் செய்துட்டான், நான் எச்சரித்து அவன் கீழ்ப்படையில், அப்போ அவனுக்கு சில நெருக்கத்தை நான் அனுமதிக்கும் போது அவன் உபவாசித்து அழுது புலம்பி தன் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி உண்மையாக மன திரும்பினால் நான் அவன் ஜபத்தை கேட்டு அவனுக்கு செய்த தவறு நிமித்தம் நான் கொடுத்த தண்டனையை நான் வாபஸ் வாங்கிடுவேன், அவனை திருமணன் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதுதான் பிரச்சனை. பாபிலோன் தேசத்தில் அடிமையாக கிடக்கும் போது மரணத்தை எதி குறி குறிக்கப்படுது. இப்போ மொர்தெகாய் எஸ்தர் சொல்லி அனுப்புகிறான் ஜனங்களுக்கு, எப்படியா என்ன செய், ஜனங்கள் இப்போ அழிய போகிறாங்க. இப்போ மொர்தெகாயும் எஸ்தரும் சேர்ந்து தீர்மானம் பண்ணுறாங்க. என்ன தீர்மானம், எஸ்தரின் புத்தகம் 4:15-17. அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னால் அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். எஸ்தர் என்ன சொல்றா, நாங்க 3 நானே தாதி மாறலாம், என் கூட பணிப்பெண்கள் என்ன செய்வோம், என்ன பண்ணுவோம், 3 உபவாசம் பண்ணுகிறோம். மொர்தெகாய் நீ போய் எல்லா யூதர்களுக்கும் சொல்லு, என்ன சொல்லு, 3 எவனும் புசிக்காம குடிக்காம என்ன செய்யணும், உபவாசம். ஏன் உபவாசம் தீர்மானிச்சாங்க,
மொர்தகாயும் எஸ்தரும் தேவனுடைய கற்பனைகளை அறிந்த தேவ சித்தம் அறிந்தவர்கள். இப்போ இவர்களுக்கு ஒன்று உணர்றாங்க, என்ன உணர்றாங்க, ஏன் எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த சிறையிருப்பில் மரணத்தை அனுமதிக்கிறார். அப்போது சாலமோன் ஜெபம், சாலமோன் செய்த ஜெபம் என்ன, என் ஜனங்கள் சிறையிருப்பில் இருக்கும் பொழுது ஒருவேளை அவங்க தவறை உணர்ந்து மன திரும்பி அழுது புலம்பி தாழ்த்தி ஜெபித்தான், தயவுசெய்து மன்னிங்கப்பா, அவங்களுக்கு திரும்ப சேமத்தை கொடுங்கன்னு சொன்ன பொழுது கர்த்தர் சொன்னார்ல, நான் அவங்க என் ஜனம் தங்களை தாழ்த்தி உபவாசம் பண்ணி எங்கள் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து மனம் திரும்பி ஜெபம் பண்ணா நான் ஆஸ்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார்ல. இப்போ அதை உணர்ந்த எஸ்தர் மொர்தகாயும் தீர்மானம் பண்ணுறாங்க, வேறு வழியே இல்லை, இந்த நெருக்கம் கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், இதை அவர் தான் மாற்றணும், நம்ம யாராலையும் மாற்ற முடியாது. அப்போ ஏதாவது கர்த்தர் செய்யணும், எப்போ செய்வார், நாம உபவாசித்து நம்ம தப்பெல்லாம் உணர்ந்து ஜெபிக்கணும், மனம் திரும்பணும், இதை செய்வோன்னு சொல்லி எஸ்தர் மொர்தகாய் தீர்மானித்தார்கள். எல்லா யூதர்களும் சொல்கிறாங்க, யூதர்கள் அத்தனை பேரும் மூணு நாடு அழுது புலம்புறோம், ஐயோ ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் துணிகரமாக பாவம் செய்தோம், நீ சொன்ன வார்த்தை மீறி மீறி நாங்கள் துணிகரமாக தவறு செய்துட்டோம், ஆண்டவர்களை மன்னியும் கதறி ஜெபித்தார்கள், பாவங்களை அறிக்கை செய்தார்கள், தன் குற்றங்களுக்கு மனம் திரும்பினார்கள், இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டோம் தீர்மானம் பண்ணினார்கள், உண்மையாய் மனம் திரும்பின அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எப்படி ஆசீர்வதித்தார், சட்டம் மாறுதலாய் முடிந்தது. கர்த்தர் ஒரு மகிமையான அசாதாரணமான காரியம் செய்கிறார். எந்த அகாசுவர் ராஜா யூதரை கொலை செய்ய வேண்டும் என்று சட்டம் போட்டானோ அதே அகாசுவர் ராஜா இன்னொரு சட்டம் போடுகிறான். என்ன சட்டம், அந்த ஆதார் மாதம் என்கிற 12ஆம் தேதி 13ஆம் தேதி யூதர்களை சத்துருக்கள் கொல்ல வேண்டும் என்று போட்ட சட்டத்தை மாற்றி எழுதுகிறான். என்ன எழுதுகிறான், அதே தேதியில் யூதர்கள் தங்கள் சத்துருக்களை கொல்ல வேண்டும். முன்னாடி போன சட்டம் போய் ரீச் ஆகிறதுக்குள்ள ரெண்டாவது சட்டம் தீவிரமாய் போக வேண்டும் என்று சொல்லி ராஜாவின் கட்டளை தீவிரமானதினால் ரெண்டாவது சட்டம் போகிறது. அந்த குறிப்பிட்ட நாளில் யூதர்கள் சாகவுக்கு பதிலாக வேதம் சொல்லுகிறது, எஸ்தர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் முதல் வசனம், காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. நெருக்கம் ஆசீர்வாதமானது. அதே எஸ்தர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 16 வாசித்து பாருங்க, சூசான் அரண்மனை மகிழ்ந்து கழி கூர்ந்தது. சூசான் அரண்மனை கலங்கிற்று முதல்ல பார்த்தோம், ஆனால் கடினமான அந்த காரியத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். எப்போ மாறினது, ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, நான் என்ன தப்பு பண்ண என்பதை உணரும் பொழுது மன திரும்பும் பொழுது கர்த்தர் பேசுவார். என் கருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனை வரும் பொழுது நான் எங்கே தவறி இருக்கிறேன், எங்கே நான் வசனத்தை மீறி இருக்கிறேன், நீங்கள் வசனத்தை மீறி செய்த துணிகரமான பாவம், தேவனை கனவீனப்படுத்தின காரியம், இதை கத்த உணர்த்துவாருங்க. அதாவது ஒரு நெருக்க வரும்பொழுது நீ உண்மையான ஆண்டு சொந்த உபவாசம் பண்ணி, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்த உதவி செய்யுங்கப்பா, நான் சுத்திகரிக்கப்படணும், எனக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் உண்மையாய் மன திரும்ப தேவ சொந்த காத்திருக்கும் பொழுது நீங்கள் எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணீங்க, எங்கே தவறு பண்ணீங்க, எங்கே வசனத்தை மீறி நடந்துங்க, மனுஷனை திருப்திப்படுத்துவதற்கு எங்கே வார்த்தை நீங்கள் அசட்டை பண்ணினீங்க, சில நேரம் நீ தவறு செய்துட்டு இருக்கும் பொழுது ஊழியக்கார மூலம் எச்சரிப்பு வந்திருக்கும், அதை அசட்டை பண்ணி உங்கள் இச்சையின்படி நடக்க தீர்மானிச்சிருப்பீங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் மனம் திரும்புங்க, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், கர்த்தர் கொடுக்கிற காரியத்தில் நீ கர்த்தர் வஞ்சி திருப்பினால் மனம் திரும்ப இன்னைக்கு, ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கர்த்தரை கனப்படுத்த வேண்டிய இடத்துல அவரை கனவீனப்படுத்திருப்பீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல மனம் திரும்ப, ஆண்டவரே என்னை மன்னியுங்கப்பா, என் சொந்த பந்தங்களை பிரியப்படுத்துறதுக்கு உங்களை கனவீனப்படுத்திட்டேன்ப்பா, என் இச்சையை நிறைவேற்றுறதுக்கு உங்கள் வசனத்தை மீறி நடந்துட்டப்பா, என் சுயநலத்துக்காக உங்கள் பிரமாணத்தை மீறி துணிகரமாக நடந்துட்டேன். சில நேரத்தில் ஊழியத்தை நீ அசரியாக செய்திருப்பீங்க, நல்லா கவனிங்க, ஊழியத்தை அசட்டியா செய்தது நிமித்தம் கர்த்தர் சின்ன நெருக்கத்தை அனுமதிப்பார். ஏன் இந்த பிரச்சனை வந்தது, நீங்க அமர்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க தேவன் கொடுத்த ஊழியத்தை நீங்க அசட்டை பண்ணியிருப்பீங்க, கர்த்தர் கொடுத்த கிருபைகளை அசட்டை பண்ணியிருப்பீங்க, மனத்திரும்ப இன்னைக்கு உபவாசம், நீ அழுது புலம்புங்க, உங்க பாவங்களை அறிக்கை பண்ணுங்க, உள்ளம் உடைக்கப்படட்டும், கர்த்தர் கொடுத்த தரிசனங்கள் வாக்குத்தத்தங்களை மறந்துட்டு உங்கள் வாலிப நாட்களில் கர்த்தர் சொன்ன வார்த்தையெல்லாம் மறந்துட்டு நீங்கள் துணிகரமாக உங்கள் இஷ்டம் போல் ஓடிட்டு வந்திருப்பீங்க, நீ மன திரும்புங்க, உங்கள் ஜெப வாழ்க்கை நீங்களே உடச்சி போட்டிருப்பீங்க, நல்லா இருந்த ஜெப வாழ்க்கை நல்லா ஜோமென்று இருந்திருப்பீங்க, நல்லா ஊழியம் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் நீங்கள் ஒரு சுயநலத்துக்காக உடச்சி போட்டுட்டு ஒரு உலகத்தானை போல மாறினதுனால தான் நெருக்கத்தை கர்த்தர் அனுமதித்தார். அதிகாலை அந்தி சந்தி மதியான வேலை என்று உங்கள் நாட்கள் ஜெபித்த நாட்கள் மங்கி போயிடுச்சு இல்லை, இன்னைக்கு நீ மனம் திரும்புன்னு கர்த்தர் சொல்கிறாரு. எப்போ வேதமும் கையுமா இருந்த நீ செல்போன் கையா மாறிட்டில, அதுக்கு தான் நெருக்கத்தை கர்த்தர் அனுமதித்தார். அநேகருக்காய் பாரப்பட்டு ஜெபித்த நீ இன்னைக்கு உனக்கு நீ மனம் திரும்பணும், உனக்கு ஒருத்தர் ஜெபிக்க வேண்டிய ஒரு பரிதாப நிலைமைக்கு நீ போயிட்டீல, நீ மனம் திரும்பு, நீ எங்க விழுந்தாயோ அங்க எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில ஓட்டைங்க விழுந்துருச்சு,
நல்ல ஒரு ஜப வீரனா இருந்த உன் வாழ்க்கையில சில ஓட்டம் விழுந்துருச்சு, ஜெபிக்க நேரம் என்ன ஓடிட்டு இருக்கிற, பரிசுத்த வைராக்கியமா இருந்த உனக்குள்ள உலக இச்சைகள் பூந்துருச்சு, இந்த பழுதானதெல்லாம் சரிபடுத்தினா கத்தோ நெருக்கத்தை மாற்றுவேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை வாசி, ஆமோசின் புத்தகம் 9:12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை, தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். நல்ல கர்த்தர் சொல்றாரு, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை என்ன செய்வனா எடுத்து அந்த ஸ்தானத்தை நிறுத்துவேன். எப்ப நிறுத்துவேன்? பழுதானவையெல்லாம் சரிப்படுத்தி திறப்பானதெல்லாம் அடைச்சு. அப்போ ஏன் கூடார விழுந்து போச்சு? சில பழுது, சில திறப்பு, எங்கேயோ சில ஓட்டையெல்லாம் விழுந்துருச்சு, அதை கூடார விழுந்துருச்சு. ஏன் வாழ்க்கையில் சில பிரச்சனை? எங்கேயோ நீ நல்லா வளர்ந்து வந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல கத்து ஊழியர் செய்துட்டு இருந்த, கர்த்தருக்கு அர்ப்பணிச்சு ஓடிட்டு இருந்த, வஸ்திரத்துக்கு பயந்து நடு கீழ்ப்படைஞ்சிட்டு இருந்த சில மனித உறவுகள், சில உலக ஆசைகள், சில தேவன் கொடுத்த சில ஆசீர்வாதத்தின் மேல இந்த இச்சை, அதுவே உன் வாழ்க்கையில் சில ஓட்டை உண்டாக்கிடுச்சு. உன் ஜப வாழ்க்கை மங்கிடுச்சு, உன் வேத தியானம் மங்கிடுச்சு, கர்த்தருக்காக ஊழியர் செய்யணுங்க தியாகம் போயிடுச்சு, கத்தரை கனப்படுத்த நீ கனவீனப்படுத்திட்டு இருப்ப. இன்னைக்கு அதெல்லாம் கத்த சொல்ல, இந்த பழுதானலாம் நீ சரிபடுத்து, நீ சரிபடுத்த ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உன் கூடாரம் திரும்ப அந்த ஸ்தானத்தில் நிறுத்தப்படும். அல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனை வரும்போது கத்தரை வாக்குவாதம் பண்ணுவோம், நான் உமக்கா இவ்வளோ விட்டு கொடுத்தேன்லப்பா, இவ்வளோ தியாகமாக இருந்தேன்லப்பா, இவ்வளோ காணி கொடுத்தேன்லப்பா, இவ்வளோ தசமாக கொடுத்தல, இவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ ஃபாஸ்டிங் போட்டிருக்கிறேன், இவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஊழியம் பண்ணியிருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை? தயவுசெய்து சொல்லுகிற கத்தோட வாக்குவாதம் பண்ணாதீங்க. உங்கள் நியாயங்கள், உங்கள் தியாகம், உங்களுடைய கிரியைகளை கத்திட்டு சொல்லி சொல்லி முறையிட்டு வாக்குவாதம் பண்ணாதீங்க. உங்களை தாழ்த்துங்க. நம்ம நீதியெல்லாம் அழுக்கான கந்தன்னு வேதம் சொல்லுது. கத்தர் நீதிபரர், அநீதி உள்ள தேவன் அல்ல. நீ நீதியானவர்களை செய்த பின்பு கத்தருக்கு அநீதியை செய்வதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. சில பேர் நம்ம நினைக்கிறோம், நான் நல்ல தியாகத்தோடு இருந்தேன், நல்ல ஜோமன், நல்ல ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர்ந்துருக்கிறேன், கத்தர் ஏன் நஷ்டத்தை அனுமதித்தார்? தேவ சமூகத்தில் வாக்குவாதம் பண்ணி முறையிடுவதற்கு பதிலாக அமர்ந்து தாழ்த்துங்க. உங்களை உங்கள் குற்றம் குறை உணர்வதற்கு உங்கள் இருதயம் திறந்து கொடுங்க. தாவீது சொல்றார் 139:23-24, என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும், என் உள்ளந்தில் சோதித்தறியும், உமக்கு வேதம் உண்டாக்க வழி எடுத்து உண்டோ என்று பார்த்து என்னை நீதியின் பாதையில் நடத்தும். கேளுங்க, அப்படி ஆண்டவர்ட்ட என் இருதயத்தை ஆராய்ந்து பாங்க பாருங்கப்பா, எனக்குள்ள எங்கெங்கெல்லாம் விழுந்து கிடக்கிறேன் எனக்கு உணர்த்துங்க. ஒரு குழந்தையை போல ஒரு திறந்த இருதயத்தோட உபவாசம் பண்ணி அழுது புலம்பி நீ கத்த சமூகத்தில் அமர்ந்திருந்து உன்னை சீர்தூக்கி பார்க்க, உன்னை நிதானித்து பார்க்க உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் கர்த்தரோடு பேசுவார். கர்த்தர் பேசுகிற காரியங்களுக்கு நீ மன திரும்பி உன்னை சீர்படுத்துவாயானால் உன்னை சீர்படுத்துவதற்கென்று கர்த்தர் அனுமதித்திருக்கிற இந்த நெருக்கங்கள் உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. ரெண்டாவது, நீ உன்னை சீர்தூக்கி பார்த்து சீர்படுத்துவதற்கு அனுமதிக்கிறார். மூன்றாவது, ஏன் கடினமான பாதை? சங்கீதம் புத்தகம் 71:7. அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாக இருக்கிறீர். சங்கீதகாரன் சொல்கிறாரு, நான் அநேகருக்கு எப்படியா மாறிட்டேன்? ஒரு புதுமையை போல. புதுமை போலனா ஒரு ஆச்சரியமா? எல்லாரும் என்னை பார்த்து ஆச்சரியப்படுறான். ஒரு ஒரு விளங்கி கொள்ள முடியாத சொல்கிறாங்களே, அவர் ஒரு புரியாத புதிருங்க. அவர் வாழ்க்கை என்ன நடக்குதுன்னு அது எவனுக்குமே புரியாதுங்க. அவரை பற்றி சொல்கிறோம்ல, அவர் சில பேர் பேரை வைப்பாங்க, அவர் ஒரு புதிர். ஏன்? அவர் என்ன செய்கிறாரு, எப்படி இருக்கிற எதுவுமே தெரியாது. அதுபோல் தாவி சொல்ல, நான் ஒரு புதுமையை போல, என்னை ஒருத்தன் புரிஞ்சுக்கொள்ள முடியல. நான் எல்லார் பார்வையில் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாய் மாறிப்போனேன். எதனால் சொல்கிறாருன்னா, அதே 71:20-21. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். போது. அதாவது ஏன் ஜனங்கள் பார்வையில் புதுமையாக மாறினார்னா, அநேக இக்கட்டுகளும் ஆபத்துகளும் வாழ்க்கை நினைச்சிதான் சந்தித்த ஒரு மனுஷன். இப்போ ஜனங்கள் பார்க்குறாங்க, என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் வந்ததை பார்த்தா இன்னைக்கு உயிரோடவே இருந்துருக்கூடாது. ஆனால் எப்போ உயிரோடு இருக்கிறான்? எப்படி என் வாழ்க்கையில் பிரச்சனை மாறுச்சு? எப்படி இவன் குடும்ப திரும்ப எழும்புச்சு? இந்த நெருக்கத்தை எப்படி வெளியே வந்தான்? எப்படி சூழ்நிலைக்கு மாறுச்சு என்று ஜனங்கள் புதுமையாய் பார்க்கும்படி கர்த்தர் சங்கீதக்காரனை ஆசீர்வாதமாய் வைத்திருந்தார். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க,
அடுத்தவன் பார்வையில் இவன் புதுமையாகிறதுக்கு இவனுக்கு என்னதை அனுபவிச்சாரு? அநேக இக்கட்டுகளும் வேதம் சொல்றது அனுமதிச்சாரு. தாவி சொல்றா, சங்கீதகம் சொல்றான், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்தினை காணும்படி செய்த என்னை நீ திரும்ப உயிர்ப்பித்து திரும்ப என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏறப்பண்ணினீர். நெருக்கத்தை கத்தர் அனுமதிச்சார், இக்கட்டுகளை அனுமதித்தார், அதிலிருந்து அவரே என்ன செய்தார், இவனை விடுவித்தார். அல்லேலூயா. இப்ப என்ன சொல்ல, 21 என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும். அப்ப என்ன சொல்றாரு, ஏற்கனவே வாழ்க்கையில் பல பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனை யார் தான் விடுவிச்சது? நீங்க தான் விடுவிச்சிங்க. இதை பார்த்து உலகம் என்னை பார்த்து ஆச்சரியப்படுது. ஆனா இப்போ நான் இதில் தான் இருக்கிறேன், இன்னொரு பிரச்சனை இருக்கிறேன், இதுல இருந்து நீர நினைச்சி வீரனை விடுவிப்பேன். அப்போ இந்த சைந்தன் வாழ்க்கையில அநேக பிரச்சனை கத்த விடுவிக்கிறார், ஜனங்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அடுத்து இன்னொரு பிரச்சனை, அதிலிருந்து கத்தை விடுவிக்கிறார். அப்போ இந்த சங்கீதக்காரன் வாழ்க்கையில் தேவன் கடினமான பாதைகளை அனுமதித்தார், அதிலிருந்து விடுவித்தார். ஏன் கத்தர் இதை அனுமதித்தார்? இந்த சங்கீதக்காரன் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை அனுமதித்தார்? அது சங்கீதக்காரன் சொல்கிறா பாருங்க, 71:17. தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இங்க சங்கீதம் சொல்றாரு, சிறு வயது முதல் எனக்கு என்ன செய்தீர், என்ன போதித்து வருகிறாரு? அதான் 20 சொல்றான், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்ப உயிர்ப்பித்தீர். அப்ப இந்த சங்கீதக்காரன் வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளை தேவன் அனுமதித்தார். ஏன் அனுமதித்தார்னா, முன்பு பார்த்தோம் பார்த்தீங்களா, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண. இப்ப இந்த பிரச்சனையின் மூலமா சங்கீதக்காரனுக்கு விசுவாசம்னா என்னன்னு கத்த கற்றுக் கொடுக்கிறார். தேவனை நம்பி வாழ்ந்தா என்ன நடக்கும், கத்தர் நம்புகிற மனிதனுக்கு என்னென்ன அற்புதம் நடக்கும், இதெல்லாம் சங்கீதக்காரனு கத்தர் போதித்தார் கடின பாதையின் மூலமாய். அடுத்து தவறு பண்ணா கத்தர் எப்படிலாம் நம்மோடு பேசுவார், நம்மை சீர்படுத்துவதற்கு, நம்மை சரிபடுத்துவதற்கு, பரிசுதப்படுத்துவதற்கு, பிரச்சனைகள் வழியாக, நெருக்கங்கள் வழியாக, உபத்திரம் வழியாக கத்தர் எப்படி பேசுவார், நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், நாம் எப்படி மன திரும்பணும், மன திரும்பினா கத்தர் எப்படி மாற்றுவார், இதெல்லாம் இந்த சங்கீதக்காரன் கடின பாதையில் கற்றுக்கொண்டான். கற்றுக்கொண்டது என்ன செய்தானா, இதுவரைக்கும் அதிசயங்களை அறிவித்து வந்தேன். அப்ப இந்த சங்கீதக்காரனுக்கு எதுக்கு இந்த நெருக்கல் அனுமதிச்சாரு, மற்றவர்களுக்கு தேவனை பற்றி சொல்லவும், மற்றவர்களுக்கு இவன் ஆசீர்வாதமாய் மாறவும் தேவன் நெருக்கத்தை அனுமதித்தார். அல்லேலூயா. சில நேரங்களில் ஏன் கர்த்தரும் கடினப்பாதை நடத்துகிறாருன்னா, அநேகருக்கு தேவனுடைய வல்லமையை நாம் சொல்லவும், தேவனை பற்றி அறிவிக்கவும், அநேகர் அந்த ரட்சிப்பின் பாதைக்குள்ள அவர்கள் கடந்து வருவதற்கு நாம அவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற தேவன் நம்மை நெருக்கங்களை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகம் பல தெய்வங்களை வணங்குகிறது, பல சடங்காச்சாரங்களை செய்கிறது, சின்ன பிரச்சனையான பெரிய பிரச்சனையான பரிகாரங்கள் ஏராளம். ஒரு ஏழையான மனுஷன் அவன் சக்திக்கு ஏற்ற பணத்தை செலவு பண்ணி பரிகாரம் பண்றான், ஒரு பெரிய அரசியல்வாதி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பரிகாரம் பண்றான், பெரிய தொழிலதிபர் பல கோடி செலவு பண்ணி பரிகாரம் பண்றான். இப்ப ஜனங்கள் பரிகாரம் பண்ணி தன் பிரச்சனை சால்வ் ஆகுமான்னு போராடுகிற இந்த உலகத்துக்கு மத்தியில உன்னை போலதான் என் வாழ்க்கை நெருக்கம் வந்துச்சு, உன்னை போலதான் என் வாழ்க்கையில் சாபம் இருந்துச்சு, இந்த சாபத்தின் மத்தியில இந்த அருள்நாதர் இயேசுவை தேடி போன பொழுது, இந்த பிரச்சனைக்கு மத்தியில இயேசுவை நான் விசுவாசித்த பொழுது எனக்கு அற்புதம் நடந்தது என்று அவர்களுக்கு இயேசு பற்றி சொல்லவும், நம்ம பாதையில நாம் கற்றுக்கொண்ட காரியங்களை அவர்கள் சொல்லி அவர் அண்டையில கொண்டு வருவதற்கு நம்மை பயன்படுத்த தேவன் நெருக்கங்களை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்துக்கு தெரியலங்க யார் இந்த நெருக்கத்தை மாத்துவா. ஒரு சின்ன வியாதி வந்துருச்சுன்னா ஒன்றும் இல்லை, இந்த கொரோனா வந்துச்சு ஃபர்ஸ்ட் வேவ்ஸ், பயங்கர போராட்டம், ஆக்சிஜன் கிடையாது, தட்டுப்பாடு, மரணம், இந்த ரெண்டாவது அலையிலையும் அநேக பிரச்சனை, ஜனங்கள் மரணம் ஓட விட்டாங்க, ஐயோ என் பணத்தெல்லாம் எடுத்துக்கணும், ஆக்சிஜன் கொடுங்க சொன்னவங்க ஏராளம் உண்டு, கதறினார்கள், உலக ஜனங்கள் பரிதபித்தார்கள், கண்ணுகள் உயிர் போறதை பார்த்து பரிதபித்தார்கள். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ பலவீனம் வந்தது உண்டு, ஆனா நாம அற்புதமா அதிலிருந்து ஸ்கிப் ஆகி வந்திருக்கிறோம், சுகம் பெற்றிருக்கிறோம். ஏன் கத்தர் மரண விளிம்பு வரைக்கும் நம்ம கொண்டு போறாரு? எதுக்கு நம்ம கடைசி நின்று அவமானம் வரை கொண்டு போயிட்டு நம்மளை அழைக்க தூக்கி வந்து நம்ம அற்புதமா நடத்துறாரு?
அந்த பாதையிலே வந்து தத்தளிக்கிற ஜனங்களுக்கு நீ கவலைப்படாத, இந்த பாதை நானும் வந்திருக்கிறேன். என் அந்த பாதையிலிருந்து என் பலத்தினாலேயோ பரிகாரத்தினாலேயோ என் பணத்தினாலேயோ நான் அற்புதத்தை பார்க்க முடியல. என் ஆண்டவர் இயேசுன் அற்புதம் செய்தார், நீ நம்பிப்பார், நீ விசுவாசிப்பார், உனக்கு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி இயேசுவை விசுவாசிப்பதற்கு கற்றுக் கொடுப்பதற்கு தேவன் உங்களை இனி ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்ற தேவன் நெருக்கங்களை அனுமதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை வாசிங்க, 18வது வசனம், 71:18. இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகவும் வரைக்கும் என்னை கைவிடாராக. இவன் சங்கீதக்காரர் எவ்வளவு அழகான ஜெபம் பண்றான் பாருங்க. இப்பொழுதும் தேவனே, அப்பா இப்போ பிரச்சனை இருக்கிறேன், இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாக வரைக்கும் நினைச்சியாதீங்க. அதாவது எனக்கு பிரச்சனை மாறிடும், பிரச்சனையே வரக்கூடாதுன்னு சொல்ல முடியல. ஆண்டவரே, இதுவரைக்கும் பிரச்சனை வந்துச்சு, நீங்க தான் அற்புதம் செய்தீங்க. அதை நிமித்தம் என்ன செய்த, அநேகருக்கு உங்களை பத்தி சொல்லிட்டே வந்தேன், உங்க அதிசயங்களை சொல்லி சொல்லி அநேகருக்கு நான் ஆசீர்வாதமா மாறினேன். நீ என் வாழ்க்கையில வந்த பிரச்சனை, அதில் நீ செய்த அற்புதம், அதை பார்த்து அநேகர் உண்மை விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ என் வாழ்க்கையில பிரச்சனை, இதை குறிச்சு நான் கவலைப்படலப்பா. இதன் மூலமும் நான் இன்னும் அநேகர் உண்மை பத்தி சொல்லணும். நான் சாகர வரைக்கும் வாழ்க்கையில பிரச்சனை வந்தாலும் அதன் மூலம் அநேகர் உண்மை பத்தி நான் சொல்லணும்ப்பா. எனக்கு அதுக்கு உதவி செஞ்சீங்கன்னா போதும். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நம்ம மட்டும் ஆசீர்வாதம் இருப்பது இல்லைங்க, அநேகர் நம்ம ஆசீர்வாதம் மாறணும். நீ நீர்ப்பாய்ச்சின தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றும் போல, நீர்ப்பாய்ச்சின தோட்டமாகவும் இருக்கணும், அநேகருக்கு வற்றாத நீரூற்றாகவும் மாறணும். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். அப்போது உங்களை ஏன் அந்த சில பிரச்சனை அனுமதிக்கிறார்? சில நேரங்களில் சில பிரச்சனை வர்றது மாதிரி இருக்கும், நல்ல ஊக்கமாக சோமணும், இந்த பிரச்சனை வரவே கூடாதுப்பா, இந்த பிரச்சனை மாத்திரம் வந்துடக்கூடாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜோமணி பிரச்சனை வந்திருக்கும், உடனே ஜோமனும் ஆண்டவரே உடனே இது மாறிடணுப்பா, உடனே தீந்துடணுப்பா, இப்பவே சுகம் கிடைச்சிருப்பா, இப்பவே என் தேவை சந்திக்கப்பட்டிருப்பா, இப்பவே ஆசீர்வாதம் வந்துருப்பா, உடனே ஆசீர்வாதம், உடனே பிரச்சனை மாறணும் ஜோமனு இருப்போம். ஒன்றும் நடந்திருக்காது, உபாசம் இருப்போம், கதறி இருப்போம், இந்த நெருக்க வரக்கூடாதுன்னு ஜோமனு இருப்போம், இந்த போராட்டம் வரக்கூடாதுன்னு ஜோமனு இருப்போம், வந்த உடனே மாறணும் ஜோமனு இருப்போம், எதுவுமே நடந்திருக்காது. அந்த முழு பாதையை நம்ம கடந்து போகிற வரைக்கும் கத்தர் விட்டுருவார் நம்மளை. ஜோமன்ட்டே இருப்போம், உபவாசம்னுட்டே இருப்போம், சுத்திகரி சில நேரத்தில் நம்ம உபவாசம் பண்ணி சுத்திகரிக்கப்படம் ஒப்பு கொடுத்துருப்போம். சில நேரத்தில் ஆண்டவரே நான் ஏதாவது தவறு செய்திருந்தா என்னை மன்னிச்சிருங்கப்பா, இந்த பாவம் செய்தனா இதனால தான் தண்டனை வந்துச்சா, என்னை மன்னிச்சிருங்க, இந்த தப்பு பண்ண இதனால தான் இந்த காரியம் வந்துச்சு, மன்னிச்சிருங்க. உபவாசம் பண்ணி சுத்திகரிக்க ஒப்பு கொடுத்துருப்போம், சுத்திகரிச்சிருப்போம், மனம் திரும்பி இருப்போம், அதிகாலை ஜெபமணி இருப்போம், 21 ஃபாஸ்டிங், 40 ஃபாஸ்டிங், ஒரு வாரம் ஃபாஸ்டிங் எல்லாம் போட்டு ஜெபமணி இருப்போம். ஆனாலும் அந்த பிரச்சனை முழுசாக கடந்து போகிறதுக்கு தேவன் விட்டுறாரு. ஏன் அப்படின்னா, யாரோ சிலருக்காக, யாரோ சிலர் ரட்சிக்கப்படுவதற்கு, யாரோ சிலருக்கு முன்பதாக நம்ம நற்சாட்சியாய் நிற்பதற்கு தேவன் நம்மை இந்த பாதையில் நடத்துகிறார். அல்லேலூயா. நம்புறமாத சத்தமாக சொல்லுவோமே, அல்லேலூயா. எவ்வளவோ நீ பிரயாசப்பட்டீங்க தான் அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு, எவ்வளவோ அவங்களை பரிசுத்தப்படுத்தி மனந்திரும்பி ஜோமனி சின்ன சின்ன காரியத்தெல்லாம் யோசித்து அறிக்கை பண்ணீங்க இந்த பிரச்சனை மாறணும்னு சொல்லி, ஆனால் மாறலை. ஏன் தெரியுங்களா? கடின இருதயம் உள்ள தேவன் அல்ல. உங்களை இந்த பாதையில் நீ முழுமையாய் கடந்து போவது ஏன் அப்படின்னா, இந்த பாதையில் கடந்து போய் இதன் வேதனை என்ன, இதனுடைய காயம் என்ன, இதில் தேவன் எப்படி அற்புதம் செய்வார் என்பதை நீ கற்றுக்கொண்டு தேவன் வல்லமை நீ அனுபவித்து நீங்கள் அநேகருக்கு சாட்சியாய் மாற அநேகர் கத்தில் கொண்டு வருவதற்கு தேவன் அனுமதிக்கிறார். அல்லேலூயாம், அல்லேலூயாம். ஒரு சுவிசேஷ ஊழியம் பண்ணுற ஊழியக்காரர், ஆண்டவருக்காக வல்லமையாய் ஊழியம் பண்ணார், அவர் சில கிருபியை கத்தை கொடுத்தார், சில வரம். என்ன வரம்னா, வியாதியை சில சுகப்படுத்துகிற வரம் கத்தை கொடுத்துருந்தார். எப்பேற்படி வியாதியை ஜோமனாலும் அற்புதம் நடந்துடும், அவர் கையை ஜோமனாலும் வியாதி சுகமாயிடும். அப்படி பிரபலமான ஊழியக்காரர். ஒரு முறை அவருக்கு ஒரு மகன் இருந்தான், மகனுக்கு உடம்பு முடியாத சூழ்நிலை. இந்த ஊழியக்காரர் அநேகருக்கு ஜோமனி சுகம் கொடுத்தவர், தன் பிள்ளை ஜோமன்றாரு, ஜோமனியாச்சு, பிள்ளை காய்ச்சல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஊழியத்துக்கு போயிட்டார். இவர் போயாச்சு, பிள்ளை காய்ச்சல் தீவிரமாயிட்டு இருக்குது,
ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கிறத ஊழியக்காரர் ஜோமன்ட்டே இருக்கிறார். அவர் போன இடத்துல ஊழியத்தில் அநேக வியாதிஸ்தர்களுக்கு ஜோமன்றார், அவங்களுக்கு சுகம் கிடைக்குது. அங்கிருந்து தான் பிள்ளைக்கு ஜோமன்றார், பிள்ளை காய்ச்சல் சரியாகலை. மூன்று நாள் நாலு நாள் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு, பிள்ளை கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு. ஐசு வார்டில் பிள்ளை இருக்கிறான், ஊழியக்கார் ஊக்கமாக ஜோமன்றாரு, என் பிள்ளைக்கு சுகம் கிடைச்சிடும் ஜோமன்றாரு. ரெண்டு மூணு நாள் கழிச்சு பிள்ளை மறிச்சு போயிட்டான். ஊழியக்காருக்கு பயங்கர வேதனை, அநேகர் பல விதங்கள் பேசினாங்க. எவன் இவனுக்கோ சோமனி சுகம் கிடைச்சிச்சு, இவன் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கல, பிள்ளை செத்துட்டான். இவருக்குள்ள பயங்கர கேள்வி, தனியாக ரூமில் போய் உட்காந்து கதறினார், ஏன் ஆண்டவரே என் ஊழியத்தில் எத்தனை பேர் சுகம் கிடைச்சிச்சு, ஏன் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கல, ஏன் பிள்ளை மறிச்சு போயிட்டான். வெக்ஸ் ஆயிட்டார், ஒரு பெரிய விரக்தி. கொஞ்ச நாள் எங்கேயும் ஊழியத்துக்கு போகலை. ஜோமண்டர் ஆண்டோட ஏன் அதை அனுமதித்தீர் கேள்வி கேட்டேங்கிற பதிலே வரல கத்தட்ட. நீ பதில் சொல்கிற வரையும் ஊழியத்துக்கு போக மாட்டேன். ஊழியத்துக்கே போகலை. கொஞ்ச நாள் ஜெபிக்க ஜெபிக்க ஒரு சமாதான அந்த மாதிரி கத்த சொல்கிறார், நான் அனுமதித்தேன் விட்டு, நீ ஊழியை தொடர்ந்து போ, நீ நான் அனுமதித்த காரியம் ஏற்றுக்க, அவ்வளோதான். போராடினார் கத்தர்கிட்ட, ஒரு ஸ்டேஜில் அவருக்குள்ள சமாதானம் வர ஆரம்பித்தது. சரி, கத்த அனுமதித்த காரியம் சமாதானமானார், திரும்பி ஊழியை தொடர ஆரம்பித்தார். அப்படி இருக்கும்போது ஒரு முறை இலங்கை தேசத்தில் ஒரு கன்வென்ஷன் கூட்டம், அந்த கூட்டத்தில் செய்தி கொடுத்துட்டுருக்கிறாரு. செய்திக்கு நடுவில் இந்த காரியம் சொல்கிறார், அதாவது என் மகன் இப்படி கொடிய வியாதியில் ஒரு காய்ச்சல் வியாதியில் படுத்து கிடந்தான், நான் தொடர்ந்து என் மகனுக்காக ஜோமன்னேன், யார் யாருக்கோ நான் ஜோமனி சுகம் கிடைக்கும், ஆனால் என் மகனுக்கு கத்த சுகம் தரலை, என் மகன் மறிச்சும் போயிட்டான், ஏன் மறித்தான், ஏன் அனுமதிச்ச கத்த எனக்கு தெரியல. ஆண்டு சொந்தத்தில் கேட்டேன், ஆண்டவர் ஏன் அனுமதிச்சிங்க, கடினமான பாதை அது எனக்கு, இது ஆனாலும் கத்தரை அனுமதித்த நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன், கத்தரை சமாதானத்தை நிரப்பினார். நான் ஜெபிக்கும் பொழுது என் இறுதியில் பெரிய சமாதானம் வந்தது, அதை ஏற்றுக்கொண்டேன், தொடர்ந்து ஊழியர் செய்கிறேன். இப்படி அந்த செய்தியை முடிச்சுட்டு இறங்கி வந்துட்டார். வரும்பொழுது அந்த மைதானத்தில் ஒரு ரெண்டு சகோதரிகள் அவரை பார்த்து பேச வந்தாங்க. அவங்க ரெண்டு பேர் யாருன்னா புத்த மதத்தை பின்பற்றுகிறவங்க. அந்த ரெண்டு பேர் வந்து கேட்டாங்களாம், பிரதர் உங்கள் ஸ்பீச்சை நான் கேட்டிருந்தேன், உங்கள் பிள்ளை மறிச்சு போகுது, உங்கள் இறுதியை அதை எப்படி ஏற்றுக்க முடிஞ்சு? அவர் சொன்னார், உண்மைதான், கடினமான காரியம்தான், ஆனால் என் ஆண்டவர் இயேசுன சமாதானம் கொடுத்தார், இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே வந்துச்சு, நான் அதை ஏற்றுக்கொண்டேன், என்னால் அதை ஏற்றுக்கொள்ள ஒரு பக்குவத்தை கத்தனை கொடுத்தார். அப்போ அந்த ரெண்டு சகோதரி சொன்னாங்களாம், நாங்கள் புத்த மதத்தை பின்பற்றுறவங்க, எங்களை சொல்லுற கோட்பாடு என்ன, ஆசையே துன்பத்துக்கு நீ ஆசைப்படாத, ஆசைப்படாத துன்பம் வரும், இதைத்தான் கற்றுக் கொடுத்தாங்களே ஒழிய, துன்பத்தை வேதனையை யார் மேற்கொள்ளக்கூடும், எப்படி மேற்கொள்கிறது, யார் துக்கத்தை ஆசீர்வாதம் மாற்ற முடியும் எங்களுக்கு தெரியாது, ஆனால் இப்போ நாங்கள் புரிந்து கொண்டுட்டோம், இந்த துன்பத்தை இயேசு ஒருவரே சந்தோஷம் மாற்ற முடியும் என்பதை நான் புரிந்து கொண்டோம், எங்களுக்குள்ள தெளிவு வந்துச்சு, இன்றைக்கி இந்த இயேசுவை நான் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டுட்டோம். மாத்திரம் அல்ல, இதுவரைக்கும் நாங்கள் புத்த மதத்தை நாங்கள் பரப்பினோம், இன்றைக்கி நான் தீர்மானம் பண்ணிட்டோம், நாங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த இயேசுவை நாங்கள் போகிற இடமெல்லாம் நாங்கள் அறிவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். அல்லேலூயா. இதை சொல்லி அப்போவே அவங்களுடைய ஜோமெண்ட் வந்துட்டார். அவர் ரூமுக்கு வந்தவொடனே கத்தர் பேசினாராம், அன்னைக்கு கேட்டில்ல ஏன் என் பையன் எடுத்தீங்கன்னு கேட்டில்ல, இந்த ரெண்டு சகோதரிகள் புத்த துறவிகளாக இருக்கிற இந்த ரெண்டு பேர் என்னை ஏற்றுக்கொண்டு இவர்கள் அநேகருக்கு என்னை அறிவிக்கணும், இவங்க ரெண்டு பேர் ரட்சிக்கப்படுவதற்கு உன்னை ஒரு கருவியாக மாற்றணும், அதற்குத்தான் அன்னைக்கு இந்த நெருக்கத்தை உனக்கு அனுமதித்தேன். அல்லேலூயா அல்லேலூயா. யாரோ ஒருவர் ரட்சிக்கப்பட, யாரோ ஒருத்தர் ஆசிரியப்பட கத்த நெருக்கத்திற்கு அதை அனுமதித்திருக்கும். உடனே கேட்கலாம், யாரோ ஆசிரியப்படுறது எனக்கு ஏன் நெருக்கம், இந்த நெருக்கத்தில் நான் போகிறதுனால அவங்க தான் ஆசிரியப்படுறாங்க, எனக்கு என்ன ஆசீர்வாதம்? நல்லா கவனிங்க, மற்றவர் ரட்சிக்கப்படுவதற்கு கத்த நெருக்கத்தின் பாதையில் உங்களை உருவாக்கி பயன்படுத்துகிறாருன்னா இங்கேயே உங்களுக்கு பலன் உண்டு, இதை விட ஒரு பெரிய பலன் உண்டு. என்ன வாசிங்க, யாக்கோபின் புத்தகம் 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். என்ன இருக்குதான், கர்த்தருக்காக வருகிற அந்த பாடுகள் நீ சகிக்க ஆயத்தனா பல்லவத்தில் வரும்பொழுது உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டு, ஜீவ கிரீடம். அந்த கிரீடம் எல்லாரும் கிடைக்காதுங்க, நல்லா கவனிங்க, பரலோகத்துக்கு வர எல்லாத்துக்கும் ஜீவ கிரீடம் கிடையாது. யாரு கர்த்தருக்கு பயன்படுவதற்காக தேவன் நெருக்கத்தின் பாதை நடத்தும் பொழுது முழு இதயத்தோட, ஆண்டவரே ஏன் பிரச்சனைக்கு எனக்கு தெரியல,
ஏன் இந்த ஆசிரியம் தடைபட்டுச்சு எனக்கு தெரியல. ஏன்னா நான் பரிசுத்தப்படுத்தி பார்த்துட்டேன், நான் மனம் திரும்பி பார்த்துட்டேன், நான் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிறேன். ஆனாலும் இந்த பாதையில் ஏன் நீங்கள் நடத்துறனு தெரியலப்பா, ஆனால் என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணித்து அந்த காரியத்தை அநேக சாட்சியாய் சொல்லி மற்ற ரட்சிப்புகள் நடத்துகிற இந்த சோதனை சகிக்கிற மனிதனுக்கு கர்த்தர் பரலோகத்தில் பிரமாண்டமான வரவேற்பு வைத்திருக்கிறார். அது ஜீவ கிரீடம், அல்லேலூயா. அது மகிமையானது, புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஆசீர்வாதம். அது எல்லாருக்கும் கிடைக்கிற ஆசீர்வாதம் அல்ல. கர்த்தருக்காக பாடுகளை சகிக்கிற மனிதன், இன்னைக்கு நீ சந்திக்கிற ஒவ்வொரு பாடுகளும் தேவ நாம மகிமைக்காக, தேவன் அனுமதிக்கிறது எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் சொல்லி கர்த்தருக்கு நீ பாடுகள் அனுபவிக்கிறியே. நீ சந்திக்கிற ஒவ்வொரு பாடுகளும் ஒவ்வொரு முத்துக்களாக வைரங்களாக ஜீவ கிரீடத்திலே பதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அந்த கிரீடம் சூடுகிற நேரம் அது மகிமையானது, அது மகத்துவமானது, அது பிரமாண்டமானது, விவரிக்க முடியாத சந்தோஷம். அந்த சந்தோஷம் வேணும்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களை சில பாதையில் நடத்துகிறாரா? நான் சுத்திகரித்து கொண்டேன் ஆனாலும் பிரச்சனை மாறல, அர்ப்பணிங்க. முடிவில் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களுக்கு உண்டு. கர்த்தரை பயன்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்ம வாழ்க்கையில் கடினமான பாதைகளை அனுமதிக்கிறார். மனப்பூர்வமாக அனுமதிக்கிறது இல்லை, ஒரு நோக்கத்தோடு அனுமதிக்கிறார். எதற்கு? ஒன்று, உங்கள் விசுவாச வாழ்க்கையில் உங்களை வளர்த்துவதற்கு. ரெண்டாவது, உங்களை சீர்தூக்கி பார்த்து உங்களை சீர்படுத்தி கொள்ள. மூன்றாவது, அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமே மாற்ற. இதில் நீங்கள் எந்த காரணம் அதை புரிஞ்சு கொண்டுட்டு, ஒவ்வொரு பிரச்சனையும் எதனால் வருது அதை புரிந்து கொண்டு இந்த வசனம் நீ கீழ்ப்படிவில்லானால் ஜீவ கிரீடம் சூடுகிற நேரம் நமக்கு அது மகிமையாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லார் இருக்கிறத்திலும் நாங்கள் படியிட்டு எல்லார் கண்களையும் மூடி, எல்லார் கண்களையும் மூடி கர்த்தர் முகத்தை நோக்கி பார்ப்போமா? எல்லார் கர்த்தர் முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லா நெருக்கமும் அது எனக்கு ஆசீர்வாதமானது என்பதை அறிந்திருக்கிறேன்ப்பா. ஆண்டவர், நீ அனுமதிக்கிற எந்த நெருக்கமானாலும் அது நோக்கம் உள்ளது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, என் அர்ப்பணிக்கிறேன் என் கடினமான பாதைகளையும். ஆண்டவரே, நீ ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லமை இல்லவர். என் கற்பாறைய நீ தண்ணீர் தடாகமாய் மாற்ற வல்லமை இல்லவர். ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லா தேவசமத்தில் அர்ப்பணிப்போமா? ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. எல்லார் கண்களையும் மூடி, ஆண்டவரே என் கடினமான பாதையை ஆண்டவரே லகுவாய் மாற்ற நீர் வல்லவர். எங்களை அர்ப்பணிக்கிற சுவாமி, எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோதனைகளை சகிப்போ பாக்கியவானல்லோ. சோதனைகளை சகிப்போ பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். ஜீவ
அவர் கண்மலையை தண்ணி தடாகமாக கற்பாறை நீரூற்றுகளாய் மாற்றுகிற தேவன். கடினமான காரியங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தரை ஆசீர்வதிப்போம். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவராம் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற கடினமான பாதைகள் அது நல்லது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம்ப்பா. எங்கள் விசுவாசத்தை ஜீவியத்தில் நாங்கள் வளருவதற்கும் எங்களை சீர்படுத்துவதற்கும் அநேக ஆசீர்வாதம் மாற்றுவதற்கும் நீங்கள் அனுமதிக்கிறீங்க. நாங்கள் மனமாற ஏற்றுக்கொள்கிறோம்ப்பா. இந்த கடின பாதையில் நாங்கள் என்ன செய்யணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்து நடத்துங்க. தொடர்ந்து வார்த்தைக்கு ஒப்புக் கொடுக்குறோம். இந்த சத்தம் கேட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும்ப்பா. கற்பாறைகள் மாறட்டும் சுவாமி. ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்கப்பா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து நிறுத்துகிற தேவன், இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் மறுரூபமாகட்டும். இழந்து போன ஆசீர்வாதம் திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா. இழந்து போன நன்மையை திரும்ப சுதந்தரிக்கட்டும். இழந்து போன எல்லா உச்சிதங்களையும் திரும்ப பெறுவார்களாக. விசுவாசத்தில் வளரட்டும் சுவாமி. பரிசுத்தப்படட்டும். அநேகருக்கு ஆசீர்வாதமே மாறட்டும். கிருபை கொப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியம் சமாதானமும் நடத்துதல் என்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.